உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே அஞ்சிடேனே தம் சிறகாலை மூடிடுவா தேவன் என் அடைக்கலமே உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் கிறிஸ்துவை குறிக்கிறது. உன்னதர் மறைவில்னா கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவர்கள் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவார்கள். சர்வ வல்ல தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். சுத்தி என்ன நடந்தாலும் உனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்கிறார். பக்கத்தில் 1000 பேர் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. மாபெரும் வாக்குத்தத்தம் நம்புறதுக்கே ரொம்ப ஓவராக இருக்கு. பக்கத்தில் என்ன நடந்தாலும் உன்னை தொடாது அப்படின்னு
வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஓ, இதெல்லாம் விசுவாசிப்போம், திரும்ப ஞாபகம் நினைவு கூறுவோம். நமக்கு தெரிஞ்ச வாக்கு திட்டங்கள் தான், ஆனால் திரும்ப இதை எடுத்துக்கொள்வோம். இந்த அடுத்த பாடல் பாருங்க, ஏற்கனவே எப்படி நம்மை எத்தனை வாட்டி பாதுகாத்திருக்கிறார், தப்பு வைத்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு பாடல். முழு பலத்தோடு தேவனை நாம துதிப்போம், அவரை ஆராதிப்போம். நீக்கி காரங்களால் தூக்கி வைத்தவை மறப்பேன், என்னை வல்லடித்து நீக்கி காரங்களால் தூக்கி நகத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டே, நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றே, நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டே.
வச்சால் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. நமக்கு எல்லாமாய் இருக்கிறார், நமக்கு ஆதரவாக இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார், மறைவிடமாய் இருக்கிறார். எத்தனை முறை நம்மை பாதுகாத்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார், சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறார். ஆசீர்வாதங்களால் நிரப்பி இருக்கிறார். ஓ இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களையே நாங்கள் இப்பொழுது உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக, இன்னும் பெரிய விதத்தில் உமக்காக வாழ, உம்முடைய ஞாபகத்தின் மகிமைக்கென்று காரியங்களை செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறைசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை
என்னை கைவிடாதிருந்தாரா
அனைவரும் சேர்ந்து என்னை கைவிடாதிரும் ஒரு விசை கூட யாவும் சகித்து உமது பல நீடும் நம்பி வந்து இருவை தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்படியே தொடர்ந்து அவரை ஆராதிப்போம், அப்படியே அவரை உயர்த்துவோம். அவர் நம்மேல் அன்பு செலுத்துகிறார், இப்பொழுதும் அவர் அன்பை விளங்க செய்கிறார். அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நீரே என் தாஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ராட்சகம், நீரே ராஜா, நீரே என் நீரே என் கோட்டை, நீரே என் ராஜாகம், நீரே ராஜாஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாம் சிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாம்
ஓ, கரங்களை தட்டி இயேசுவை துதிப்போம். இயேசுவே, நீரே ராஜா, நீரே தேவன், மீட்பர், எங்களுக்கு மெய்ப்பர், பிரதான ஆசாரியர், ஓ எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீரே ஆண்டவரே. ஆதியிலிருந்த வார்த்தை உலகத்துக்குள் வந்தீரே, எங்களுக்காக வாழ்ந்தீரே ஆண்டவரே, எங்களுக்காக பாடுபட்டீரே, எங்களுக்காக மரித்தீரே, எங்களுக்காக நீர் உயிரோடு எழும்பினீரே, இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு பரிந்து பேசுகிறீரே, எங்களுக்காக நீர் ஆண்டு கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே, எங்களையும் ஆளுகைக்குள்ள நடத்துகிறீரே. ஓ, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, இயேசுவை உயர்த்துகிறோம். எங்களுடைய மனதில், எங்களுடைய இருதயத்தில் நீர் உயர்த்தப்பட்டிருப்பீராக. ஓ, உம்மை இன்னும் அதிகமாய் சேவிக்க, இன்னும் அதிகமாய் பின்பற்ற நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்படியே தருகிறபடினால் நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை வழி நடத்துகிறபடினால் நன்றி ஆண்டவரே. இயேசுவை, இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி செய்தீரே. உம்முடைய ஆவியானவரே இங்க மத்தியில் அனுப்பி இருக்கிறீரே ஆண்டவரே. இந்த வேளையில் உம்முடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாக உம்முடைய ஆவியானவரை நீர் ஊற்றுவீராக எங்க மத்தியில். ஓ, ஆவியானவருடைய நிறைவை நாங்கள் அனுபவிக்கும்படி செய்வீராக. ஆவியானவரை ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை இந்த ஆராதனை வேளை தொடர்ந்து போகும்போது உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாய் உணரும்படி ஆவியானவர் செய்வாராக. தொடர்ந்து நீர் ஊழியம் செய்வீராக, தொடர்ந்து எங்களோட பேசுவீராக, தொடர்ந்து இந்த ஆராதனை போகும்போது நீர் எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. என் மனக்கண்களை திறப்பீராக. உம்முடைய வார்த்தையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய தாசன் மூலமாய் நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய சத்தம் கேட்கும்படி செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்திலும் உம்முடைய சத்தம் நீ கேட்கட்டும். வார்த்தை உள்ள போகட்டும், அவர்களை கட்டி எழுப்பட்டும், பலப்படுத்தட்டும். மீதி வேலை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு நபரும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காணிக்கிறாலே கர்த்தர் ஆதிக்கின்றனர். உலகங்களை வந்து இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனை பங்கிடுது. நீங்களும் காணிக்க செலுத்த விரும்பினால் இப்பொழுது வேப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம், அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பேருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடிடி அனுப்பலாம். தசமாக காணிகளோட கரங்களை உயர்த்துவோம். கத்திரை வார்த்தையை கேட்டுக் கொடுப்போம். தேவோட வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் என் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலன்களை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டானோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலன்களை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். நாம் என் கரங்களுக்கு உதவி பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்கிற மாதிரி அந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மத்திய ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதனர்கள் பேசின 8 செய்திகள் அடங்கிய MP3 சீடியும் வெற்றி வாழ்வுங்கிற மதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கூட பெற்றுச் செல்லலாம். 2வது தமிழரை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் 2வது தமிழரை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு அருகில் உள்ள சேரில் வந்து அமர்வுடைய கேட்டுக்கொள்கிறோம். எபிரேயர் 12 அதிகாரம். கடந்த பல வாரங்களாக இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை என்பதை குறித்து போதித்து வருகிறோம். முதல் சில வாரங்கள் இயேசுவின் இரத்தம் அது எப்படி சிந்தப்படுகிறது அவசியம் என்பதை குறித்தெல்லாம் சில வார்த்தைகள் சொன்னோம். அதன் பிறகு
அந்த இரத்தத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் எப்படி பெற்று அனுபவிப்பது என்பதை குறித்து போதித்து வருகிறேன். பல்வேறு காரியங்களில் எப்படி இந்த இரத்தத்தின் வல்லமை பல்வேறு காரியங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக எப்படி பயன்படுத்துகிறது என்பதை பற்றி காண்பித்து வருகிறேன். வெளிப்படுத்தல் 12:10-11 பார்த்தோம் இல்லையா, எப்படி பரிசுத்தவான்கள் பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லும்போது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள்னு வாசிக்கிறோம். மறுபடியும் அதை நினைப்பு போட்டுருக்கிறேன், ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அது. எப்படி ஜெயத்தை எடுக்கிறது வாழ்க்கையில் அப்படிங்கிறத பற்றி ஒரு அற்புதமான ஒரு வசனம். மூணு காரியங்கள் அங்கே இருக்குது, ஆட்டுக்குட்டியின் இரத்தம், வசனம், அப்புறம் நம்முடைய சாட்சி. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஏற்கனவே சிந்தியாச்சு, 2000 வருஷத்துக்கு முன்னால் கல்வாரி சிறுவில் சிந்தியாச்சு. வசனம் முதலேருந்து கடைசி வரைக்கும் மறுபடியும் இந்த ரத்தம் என்னெல்லாம் பண்ணியிருக்கு என்பதை குறித்து அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை நம்ம கொடுக்கறது. நாம் என்ன நம்புகிறோம், நாம் என்ன அறிக்கை செய்கிறோன்றது ரொம்ப முக்கியம், நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியம். ரத்தம் சிந்தப்பட்டிருந்தாலும் வசனம் அதை போதித்தாலும் நாம் அதை எடுத்துக்கிட்டோன்றதுக்கு என்ன அறிகுறி, நாம் அதை விசுவாசிக்கிறோன்றதுக்கு என்ன அறிகுறி, இந்த காரியங்களெல்லாம் நாம் சொந்தமாக்குகிறோம். இந்த பெனிஃபிட்ஸ், இந்த நன்மைகளெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டது மூலமாக உண்டான அத்தனை காரியங்களை நாம் சொந்தமாக்குகிறோன்றதுக்கு என்ன அறிகுறி, வாயிலிருந்து இயேசுவின் ரத்தம் என்ன செய்தது என்று வேதம் என்ன போதிக்கிறதோ அது வந்தால் தான் உண்மையாகவே அதை நாம் எடுத்துக்கிட்டோன்றது அர்த்தம். கிறிஸ்தவத்தில் இந்த அறிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது நிறைய பேர் புரிஞ்சுக்க தவறிட்டாங்க. ஏன் இது ரொம்ப முக்கியமான காரியம்னா, ஒரு காரியத்தை நம்ம வாயால் சொல்கிற வரைக்கும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளன்னு அர்த்தம். நம்ம வாய் ஏதோ கோயிலில் போய் ஏதோ ஒரு அறிக்கையை சொல்லும்போது சொல்கிறது அல்ல, அது நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அது சொல்லி அது ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு ஐட்டம் ஆகிடுச்சு. அது கடை 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 நான் இதை விசுவாசிக்கிறேன் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறோம், நல்லது, அது ரொம்ப ஒரு நல்ல காரணத்துக்காக தான் சொல்ல வைக்கிறாங்க. ஆனால் அது என்ன ஆகிடுச்சு, ஒரு சம்பிரதாயமாக போயிடுச்சு. எந்த எதையும் யோசிக்காமல் நம்ம சொல்கிறோம். நான் சொல்கிறது அறிக்கைங்கிறது வந்து நாள் முழுக்க நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பேச்சு எப்படி இருக்குது. நிறைய பேருக்கு தோல்வியின் பேச்சு இருக்குது, ஏன்னா இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அவர்கள் நம்புகிறது கிடையாது, தோல்வியின் பேச்சு இருக்குது. நம்முடைய பேச்சினுடைய பேட்டர்னே எப்படி இருக்கணும், வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள், இந்த ரத்தத்தின் நன்மையெல்லாம் பலனையெல்லாம் பெற்று அனுபவிக்கிறவர்கள் என்கிற ரீதியில் நம்முடைய பேச்சு தொடர்ந்து இருக்கணும். நம்முடைய பேச்செல்லாம் இதோடு அலைன் ஆகணும், ஒத்து போக வேண்டும் வேத வாசனத்தோடு. அதைத்தான் அறிக்கைன்னு சொல்கிறேன். அப்போ வாயில் என்ன வருதோ அதுதான் உள்ளத்தில் விசுவாசிக்கிறோம். வாயில் வரலைன்னா உள்ளத்தில் விசுவாசிக்கிறோன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, உள்ளத்தில் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். உண்மையாக வாயில் வந்தது, அது வாய் எப்போவுமே அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒத்து பேசினா தான் உண்மையாகவே அதை விசுவாசிக்கிறோம் என்று அர்த்தமாகிறது. சரி, இதில் பல காரியங்களை பார்த்து வைத்தோம். இப்போ பாவம் மன்னிப்பு, தெய்வீக சுகம், நீதி, இப்படியெல்லாம் பல காரியங்களை பார்த்தோம். போன வாரம் செழிப்பை குறித்து சொன்னேன். இந்த இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலமாக ஒரு பெரிய வாசலை திறக்கப்பட்டு தேவனுடைய பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பித்து வருகிறேன். இன்றைக்கி இன்னொரு ஐட்டம் பார்ப்போம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம்னு வாசிக்கிறோம் ஏசாயா 53 இல்லையா, சிலுவையை பற்றிய அந்த அதிகாரத்தில். குணமானோம்னா எல்லாருக்குமே என்ன நினைக்கிறாங்க, வெறும் சரீர சுகத்தை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. சரீர சுகம் அதில் இருக்கிறது என்பதை காண்பித்தேன். ஏன்னா மத்தேயு 8 அதிகாரத்தில் எப்படி இயேசு வண்டியில் வந்து ஜனங்கள்லாம் சொஸ்தமானாங்கன்னு சொல்லும்போது அந்த ஏசாயா 53:4 மேற்கோள் காட்டுகிறார். என்ன சொல்கிறாரு, அவர் நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டாருங்கிறது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, சுகமெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி சரீர சுகத்தை குறித்து தான் ஏசாயா சொல்லுகிறார் என்று மத்தேயு நமக்கு சொல்கிறார். அதனால தான் நான் ஏசாயா 53 வெறும் ஆவிக்குரிய சுகமல்ல, சரீர சுகமும் அதில் அடங்கி இருக்கிறது என்பதை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். ஆனால் வெறும் சரீர சுகம் மட்டுமோ அல்ல, ஏன்னா மனுஷன் வந்து ரொம்ப அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிறான். பாருங்கள், மனுஷன் ஆவி ஆத்மா சரீரம் என்று உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே அவனுக்கு வெறும் சரீரத்தை உடையவன் அல்ல, சரீரம் ரொம்ப முக்கியமான ஐட்டம். பட் ஆனால் அது உண்மையில் சொல்லப்போனால் அவன் ஒரு ஆவியாக இருக்கிறான், அவன் ஒரு சரீரத்தில் வாழுகிறான், அவனுக்கு மனது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனது தான் அவனுக்கு ஒரு பர்சனாலிட்டியை தருது, ஆழ்த்துவத்தை தருகிறது அவனுக்கு இல்லையா. அவனை என்னவா இருக்கிறான் என்பதை அந்த மனது தான் தீர்மானிக்கிறது. இந்த மனது வந்து மனுஷனை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகுது. பாருங்கள், இந்த மனதில் சில பிரச்சனைகள் ஏற்படுது. அநேகருக்கு மனதிலே சுகம் இன்றைக்கு தேவைப்படுகிறது, அதை பற்றி தான் பேச போகிறேன். உணர்ச்சிகளிலே இமோஷனல் ஹீலிங், இமோஷனல் ஹீலிங்கிறது இன்றைக்கி ஒரு
எல்லார்ட்டையும் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு வந்திருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த காலத்துலலாம் ரொம்ப அவ்வளோவா இதை பற்றி யாரும் பேசினதில்லை. இன்றைக்கி நிறைய புஸ்தகங்கள்லாம் வந்திருக்குது, போதனெல்லாம் நிறைய வந்திருக்கு. நிறைய பிரசங்கியார்களும் வேத வசனத்தை எடுத்து இதை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது, இமோஷனல் ஹீல். ஏன்னா பாவம் என்னைக்கு நுழைஞ்சதோ மனுஷனுக்குள்ள, அன்னையிலேருந்து எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுருச்சு, எல்லாத்தையும் குழப்பி விட்டுருச்சு, மனதை போட்டு நாசமாக்கிடுச்சு. அதனால் மனதில் இப்பொழுது பல்வேறு உணர்ச்சி பூர்வமான சில காரியங்கள்லாம் தாறுமாறாக போய்கொண்டிருக்கிறது. இமோஷனல் ப்ராப்ளம்ஸ்னு நிறையா வந்துருச்சு மனுஷனுக்கு. அதில் ரெண்டு முக்கியமான காரியங்களை குறித்து பேச போகிறேன். அதில் ஒன்று இந்த வாரம் பேசுகிறேன், அடுத்த வாரம் இன்னொன்று பேசுகிறேன். ரெண்டு முக்கிய காரியம் என்னென்னா, ஒன்று வந்து ஷேம், அவமானம் என்கிற ஒரு உணர்வு. மனுஷருக்குள்ளே இருக்கிற ஒரு அவமான உணர்வு, ஷேம், எல்லா மனுஷருக்குள்ளேயும் அது இருக்குது. இன்னொன்று வந்து ரிஜெக்ஷன், தள்ளப்படுதல். யாரும் என்னை நேசிக்கலை, எனக்குன்னு யாரும் இல்லை, என்னை யாரும் அன்பு கூறலை அப்படிங்கிற ஒரு உணர்வு. மதர் தெரேசா சொன்னாங்க, இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய ஒரு வியாதி என்னென்னா, மனுஷனுக்கு இருக்கிற கொடுமையான வியாதிகளில் ரொம்ப பெரிய வியாதி என்னென்னா, ஒரு மனுஷன் வந்து என்னை யாரும் நேசிக்கலைன்னு நினைக்கிறான் பாருங்கள். அதுதான் ரொம்ப பெரிய காயம், மனுஷனுக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய காயம். அந்த காயத்தை ஆற்றத்தில் இந்த உலகத்தில் எந்த மருந்துமே கிடையாது அப்படின்னாங்க. ஆண்டவர் இயேசு தான் அதை சரி பண்ண முடியும். அப்போ ரொம்ப முக்கியமான ஐட்டம் டீல் பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கு, இந்த அவமானத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதனால தான் எப்ரேயர் 12 ஆரம்பிக்க போகிறேன். அவமானம், ஷேம். ஷேம்னா இங்கிலீஷே தெரியாதவங்களுக்கு கூட தெரியும் ஷேம்னா என்னென்னு. இதை பற்றி பேசுகிறோம், அது எவ்வளோ பெரிய இஷ்யூ பாருங்கள். மனுஷனை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறான் மனுஷன், ரொம்ப சிக்கலான அந்த மனசும் அவனுடைய உணர்வுகளும் சாதாரண ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வயரிங் மாதிரி பண்ணியிருக்குது. பாவம்ங்கிறது வந்து எல்லாத்தையும் அப்செட் பண்ணி விட்டுருச்சு. ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ் மாதிரி உள்ளே வந்து எல்லாம் தாறுமாறாக போகுது. எல்லாம் இப்போ வந்து இயங்க வேண்டிய விதத்தில் இயங்காமல் இந்த இமோஷனல் ப்ராப்ளம்னால, இந்த ஷேம் உள்ளே இருக்கிறதுனால பல விதமான ரியாக்ஷன் மனுஷனுடைய சார்பில். அவன் வந்து இப்போ ஷேம் உள்ளே இருக்கிறதுனால பல விதமாக ரியாக்ட் பண்ணுறான் இதுக்கு. இதை மறக்கிறதுக்கு சிலர் குடிக்கிறாங்க, சிலர் இப்போ போதை மருந்துகளை யூஸ் பண்ணுறாங்க, சிலர் வேறு விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க, வயலண்ட் ஆகிடுவாங்க, சிலர் வெறுப்பு கசப்பு இப்படின்னு அதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஷேம், இந்த அவமானப்படுத்தப்பட்டு விட்டோமே, அவமானம் இருக்குது உள்ள, ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. அதனால் அவளுடைய வாழ்க்கையே காம்ப்ளிகேட் ஆகிடுது. அதனால் திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, மனைவி ஒன்றும் பண்ணிடல அல்லது புருஷன் ஒன்றும் பண்ணிடல பெருசாக, ஆனால் கீரியும் பாம்பும் மாதிரி ரெண்டு பேரும் விரோதிகள் மாதிரி நின்றுட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த மனதுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஷேம் இருக்குது பாருங்கள், அவங்கள நிம்மதியாக வாழ விடாது, சமாதானமாக இருக்க விடாது. அவளுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து தாறுமாறாக தான் இருக்கும். ஆகவே சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்கிறதே ரொம்ப கஷ்டமாகிடுது. ஏன்னா உள்ளத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதை டீல் பண்ணணும். இதற்கு அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோன்றது இதுக்கும் பொருந்தும் என்கிறத இன்றைக்கு நான் காண்பிக்கிறேன். எப்ரேயர் 12:2. எப்ரேயர் 12:2. முதல்ல என்ன காண்பிக்க போகிறேன், இயேசு நம்முடைய இந்த அவமானம் என்கிற அந்த பாவத்தின் மூலமாக வந்த விளைவாகிய அவமானத்தை இயேசு சுமந்தார். நம்முடைய அவமானத்தை தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டார் என்கிறத காண்பிக்க போகிறேன். அப்புறம் அவமானம் எந்தெந்த விதத்தில் வருதுங்கிறத பார்க்க போகிறோம். அதனுடைய அடையாளம் என்ன, எப்படி தெரியுது இந்த அவமானம் வெளியே அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதன் பிறகு எப்படி இந்த அவமானத்திலிருந்து விடுதலையை பெறுவது, இயேசு எப்படி கல்வாரி சிலுவையில் சுமந்தார், அந்த க்ரூசிஃபிக்ஷனில் சிலுவை மரணத்தில் அந்த அவமானமும் அங்கே இருக்கிறது. நம்முடைய நோய்களை மட்டும் இல்லை, நம்முடைய பலவீனங்களை மட்டும் இல்லை, நம்முடைய பாவத்தை மட்டும் இல்லை, அவமானத்தை சுமந்தார்னு பார்க்கணும். அதன் பிறகு இந்த அவமானம் எப்படி வருது, எந்தெந்த ரீதியில் வருது, எப்படி அது வேலை செய்து, எப்படி அது வெளிப்படுது என்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி சுகத்தை இதிலேருந்து பெறுறதுன்ற பார்க்குறோம். முதல்ல பார்ப்போம் எப்ரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். கல்வாரி சிலுவையில் அவமானத்தை அவர் சகித்தார்ங்கிறத கிளியராக இங்கே நாம் வாசிக்கிறோம். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அப்போ சிலுவையில் அவமானம் அங்கே இருந்தது. சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்தது. சிலுவை இயேசுவை அல்டிமேட்டாக அவமானப்படுத்தின ஒரு சம்பவம். இந்த தெய்வீகமான மனுஷனை, தேவ குமாரனை எடுத்து
எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவரை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி அவரை அங்கே சிலுவையில் தொங்க விட்டு என்ன பண்ணார்கள்ன்றதை நான் விவரிக்க போகிறேன். ஆனால் அவமானத்தை எண்ணாமல் இருக்குது. எப்படி அவ்வளோ பெரிய ஒரு அவமானம், சிலுவையில் தொங்க விடுறாங்க பாருங்கள். இவர் வந்த எந்த பாவம் செய்யலை, எந்த குற்றமும், யாரையும் கொலை பண்ணல, யார்கிட்ட எதுவும் திருடல, எந்த தீமையும் செய்யலை. இன்னும் கேட்டால் ஊர் ஊராக போய் வியாதியஸ்தில் சொஸ்தமாக்கினார், எவ்வளோ நன்மைகளை செய்தார், பாவங்களை மன்னித்தார், எத்தனையோ பேர் பிசாசின் பிடியிலிருந்து இவர் மூலமாக விடுதலை பெற்றாங்க. அங்கேருந்து ஏழை எளிய ஜனங்களை, பிசாசு பிடித்தவர்களை, மற்ற நோய் வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த இயேசு அற்புதமானவர், இவ்வளோ எனக்கு பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் தான் வேதம் சொல்லுது. இந்த நன்மையை மாத்திரம் செய்த இயேசுவை எடுத்து எல்லாருக்கு முன்னால் அவமானப்படுத்தி எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவரை துப்பி அரைஞ்சி அடித்து அவரை சிலுவையை சுமக்க வச்சு நிர்வாணப்படுத்தி என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணி அவரை அவமானப்படுத்தினார்கள். நான் வேதம் சொல்லுகிறது, எபிரேய நிறுவனத்தின் ஆசிரியர் சொல்லுகிறார், அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அப்போ சிலுவையில் அவமானம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருந்தது. அவர் அவமானப்படுத்தப்பட்டார், ஆனால் அவர் அதை எண்ணவில்லையாம். ஏன் எண்ணவில்லை? அதுக்கான காரணத்தை எபிரேய ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபிரேய ரெண்டாம் அதிகாரம் 10 வசனத்தில் பாருங்கள், ஏன் அந்த அவமானத்தை எண்ணாமல், எப்படி எண்ணாமல் இருக்க முடியும், நம்ம தாங்கிக்க முடியுமா? இவ்வளோ பெரிய அவமானத்தில் நம்முடைய உள்ளமே உடஞ்சிருமே, நம்ம சிலருக்கு உயிரே போயிடும். இவ்வளோ நல்லவர்களாக நம்மளை யாரும் அவ்வளோ நல்லவர்கள் கிடையாது. நம்ம எல்லார்ட்டையும் ஒரு 10 குறையை கண்டுபிடிக்கலாம் உடனே. இன்னும் ரொம்ப ஆழமாக ஆராய்ஞ்சால் மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு பார்த்தா ஆயிரக்கணக்கான குறைகள், ஒவ்வொரு நாளும் எத்தனை குறை அப்படின்னு அவ்வளோ குறை தெரியும். ஆனால் அப்பேற்பட்டவர்களே நாம் நம்மளை யாராவது அவமானப்படுத்தும் போது நாம் நினைக்கிறோம், நான் இவ்வளோ பெரிய யோக்கியம், என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி பேசிட்டாங்களே, என்ன இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு தாங்கிக்க முடியல சிலருக்கு அந்த அவமானத்தை. இவர் ஒரு குற்றம் கூட செய்யாதவர், ஒரு பாவம் இல்லாதவர், அவர் மாசற்றவர், அவர் அவ்வளோ அவமானத்தை சகிச்சுக்கிட்டு அவர் அவமானத்தை எண்ணவில்லையாம். அதாவது அதை ஒரு பொருட்டாக நினைக்கல, அதை ஒரு பெருசாக எடுத்துக்காம அதை சகித்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார், சுமந்து கொண்டார் என்கிற ரீதியில் அங்கே சொல்லியிருக்கிறது. 2 எபிரேயர் 10 வசனம் பாருங்கள், எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். அல்ல, 10 வசனம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. ஏன் அவமானத்தை செய்தாராம்? அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்கிறதுக்காக தான் அவமானத்தை சகித்தார். இங்கே 12:2 வசனத்தில் அது ஓரளவுக்கு அதையே திரும்ப சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அப்படின்னு வருது. அப்போ அவருக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம் என்ன, அதை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். தமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு அவமானத்தை எண்ணலை. என்ன சந்தோஷத்தை பார்த்தாரு, எவ்வளவோ பேர் தங்களுடைய பாவங்கள்லேருந்து விடுபட்டு இந்த அவமானத்திலிருந்தும் ஆக்கினை தீர்ப்பின் உணர்விலிருந்தும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்தும் தங்களையே கண்டனம் பண்ணி தங்களையே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், தங்கள் தலையிலேயே மண்ணவாரி போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு இதுலேருந்து விடுபட்டு விடுதலையாகி சந்தோஷமாக வாழ்கிறத அவர் எண்ணி பார்த்தாராம். எண்ணி பார்த்துட்டு சரி, நான் இதை சுமந்து இதை சகித்தால்தான் அவர்கள் அதை பெற முடியும். தமக்கு முன்பாக வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். அப்போ சிலுவை சகித்தினோடு நிற்கல, தேவனுடைய சிங்காசத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ ஏன் சிலுவையை சகித்தார், ஏன் அவமானத்தை எண்ணாமல் விட்டார், ஏன்னா தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம். அது என்ன சந்தோஷம், அநேகம் பிள்ளைகளை, 2:10 சொல்லுது, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் என்கிற அந்த சிலுவை மரணம் அதை செய்யப்போகிறது என்பதை அவர் அறிந்து வைத்திருந்ததினால் அவமானத்தை எண்ணலை, சிலுவையை சகித்தார். மகிமையில் கொண்டு வந்து சேர்க்குறாராம். சரி, நான் இந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்ற போகிறேன். இந்த மகிமைங்கிற வார்த்தையை சில ஆங்கில மொழிபெயர்களில் பார்த்தீங்கன்னா ஆனர் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அது பெட்டராக தெரியுது, ஆனர். நிறைய மொழிபெயர்ப்பு மகிமந்த மொழிபெயர்ப்பு, ஆனால் சில மொழிபெயர்ப்புகள் இது அங்கீகரிக்கிறாங்க. ஆனர் அப்படிங்கிற விதத்தில் அதை மொழிபெயர்க்கிறேன். ஆனர்னா கனம், மரியாதை. அதுதான் ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தை பாருங்கள். இந்த மகிமைன்னு சொல்லிட்டாலே கிறிஸ்தவருடைய புத்தி அப்படியே ஒரு மாதிரி வேறு மாதிரி போயிடுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க,
அவர் சிலுவையில் அவமானத்தை சகித்தார். ஏன்? நான் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகிறதுக்காக. அதாவது அதனுடைய பெனிஃபிட் என்னன்னா, உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணுறது தான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய வேலை. இப்போ ஒன்றுமே கிடையாது, எந்த பெனிஃபிட்டும் இப்போ கிடையாது. அவங்க பாயிண்ட்டு அதுதான், இப்போ எப்படி நீ அனுபவிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. இப்போ ஒன்றும் கிடையாது. எப்போ அனுபவிக்க முடியும்? செத்து பரலோகம், நீ செத்தினா பரலோகம் போகலாம். அதுதான் பெனிஃபிட்டு. எதுக்கு அவமானத்தை சகித்தார்? செத்து பரலோகம் போகிறதுக்காக. நான் அது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. வெறும் செத்து பரலோகம் போகிறதுக்காக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேணும், அதெல்லாம் விளங்குது எனக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை நான். செத்து இந்த அந்த சாகும்போது, கல்வாரி சிறுவையில் அவர் சாகும்போது அவமானத்தையும் அவர் சகித்தார் அப்படிங்கிறது வந்து வெறும் நான் செத்தா மோட்சம் போகிறதுக்காகங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவமானத்துக்குன்னு ஆப்போசிட் என்ன? அவமானம்னு இருக்குது, அவமானத்தை தான் சகித்தார். அதனுடைய ஆப்போசிட் என்ன? எதையோ ஒன்று கொடுக்கறதுக்கு தானே இவர் இதை சகித்தார். சரீரத்தில் சுகத்தை தர்றதுக்காக நம்முடைய வியாதிகளை, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். வியாதி பலவீனத்துக்கு ஆப்போசிட் என்ன? சுகம் இல்லையா? ஏன் நம்முடைய வியாதி பலவீன அவர் ஏற்றுக்கொண்டார்? ஏன்னா நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக. நமக்கு சுகம் கிடைக்கலன்னா அவர் வியாதியும் பலவீன ஏற்று பிரயோஜனமே கிடையாது. அதே போல் பாவம், பாவத்துக்கு ஆப்போசிட் என்ன? நீதி. அவர் பாவமானார். ஏன்? நாம் தேவனுடைய நீதியாக முடியும். நாம் தேவனுடைய நீதி ஆகலைன்னா அவர் பாவமானதில் அர்த்தமே கிடையாது. அதே போல் இந்த அவமானம், அவமானத்துக்கு ஆப்போசிட் என்ன? கனம். மகிமன்னு சொல்லும்போது டைவெர்ட் ஆகிடுறாங்க ஜனங்க. மகிமன் சொன்னோன்னே புத்தி வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சது. என்ன பரலோகம் மகிமன்னொன்னே மகிமைக்கு போயிட்டார், மகிமையில் போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம் இல்லையா? உடனே பரலோகம் போயிடுது. அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் கனம் என்கிற வார்த்தையை. அப்போ அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார். ஏன்? நாம் அவமானத்திலிருந்து விடுபட்டு நான் ஒன்றும் இல்லை, நான் கால் தூசிக்கு சமம் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு ஒரு கனமும் மரியாதையும் உள்ள ஒரு நிலைக்கு நான் வரும்படியாக அதை நான் அனுபவிக்கப்படியா? மனுஷன் பாருங்கள், அப்படி தான் சிருஷ்டிக்கப்பட்டான். சங்கீதம் எட்ட வாஸ்து பாருங்கள், அற்புதமான ஒரு சங்கீதம். ஒரு நிமிஷம் அதுக்கு திருப்புங்க, ஏன்னா சிலருக்கெல்லாம் அது அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம். சங்கீதம் எட்டாம் அதிகாரம், ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். மனுஷனை எப்படி தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை பற்றி வர்ணனை அங்கே பார்க்கலாம். எட்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். உமது விரல்களின் கிரியையாகி உடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். மனுஷன் ஏன் கடவுள் நினைக்கிறாரு? அவனை ஏன் விசாரிக்கிறார்? அவனை ஏன் பெருசாக நினைக்கிறார்? அவனுக்காக ஏன் தம்முடைய குமாரனையே அனுப்பி ஜீவனை கொடுத்து இப்படிலாம் சிலுவையில் பாடுபட்டு மறித்து இவனுக்கு மீட்பை உண்டாக்கணும்? மனுஷன் என்ன அவ்வளோ பெரியதா? சில சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில், நீ என்ன பெரிய கொம்பான்னு. கொம்பே தான், அதனால தான் வந்தார். நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம் நம்ம ஒன்று. ஏன்னா இந்த அவமானன்றது வந்துருச்சு பாருங்கள், தலைகுனிவு வந்துருச்சு, நம்ம ஒன்றும் இல்லைன்றது ரொம்ப சிலருக்கு வந்து. நான் இன்றைக்கி அப்படி பிரசங்கம் பண்ணுவீங்க சிலர்லாம், ஆமே நல்ல பிரசங்க அன்னைக்கினோம். ஏன்னா அந்த மாதிரி ட்ரெயின் ஆகிட்டாங்க. இந்த அவமானத்தை இன்னும் ப்ரொமோட் பண்ணணும். நான் ஒன்றும் இல்லைங்க, நான் கால் தூசுக்கு சமானம், நான் பாவி, நான் பாவியிலும் பெரிய பாவி, எதையோ ஒன்று இப்படி சொல்லிகிட்டு இருக்கணும். கர்த்தர் எப்படி மனுஷனை உண்டாக்குனார் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மனுஷனை நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், அவனை விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். நீர் அவனை தேவதூதரும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். என்னங்க, என்ன வார்த்தை வருது? மகிமையினாலும் கனத்தினாலும் ரெண்டு வார்த்தையும் சேர்த்து இங்கே போட்டாங்க, சரியான வேலை பண்ணியிருக்காங்க. என்னத்தினாலும் முடிசூட்டினார் மனுஷனை கர்த்தர்? மகிமையினாலும் கனத்தினாலும். அப்போ மகிமைன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? மகிமைன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டா கூட, நம்ம எபிரேயர் 2:10 மகிமைன்றே வச்சுக்கிட்டா கூட, அந்த மகிமைன்றது இந்த அர்த்தத்திலே எடுத்துக்கொள்ளலாம். மகிமைனா உடனே பரலோகம் கிடையாது. மகிமைன்னு ஒன்றே சேர்த்து நான் மோட்சம் போயிடணும்னு கிடையாது. மகிமைன்னா ஒரு அவமான உணர்வோடு நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு தாழ்வு மனப்போடைய மனப்பான்மையோடு வாழ்கிறது நீங்கி, நான் தேவனுடைய பிள்ளை, ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிரயோஜனமான விதத்தில் நான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்கள். கனம், அந்த கனம் வந்து மகிமையினுடைய இன்னொரு பக்கம். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அப்போ மனுஷனுக்கு மகிமையும் கனத்தையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். அவனுடைய கரத்தின் கிரியின் மேல் அவனுக்கு ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் அப்படிங்கிறார்.
சங்கீதக்காரனுக்கு ஆச்சரியத்தின் ஆச்சரியம், எல்லாம் அவனுடைய பாதத்துக்கள் இருக்குது. இவன் தான் சிருஷ்டிப்பிலே ரொம்ப உயர்ந்தவன். முக்கியமாக என்ன சொல்கிறாரு, கனத்தினாலும் மகிமையினால் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இந்த மகிமையும் கனமும் எங்கே போச்சு? நிறைய பேருக்குள்ள இந்த மகிமையின் கனத்தின் உணர்வை பார்க்கவே முடியல. நிறைய ப்ரீச் பண்ண வேண்டியதாக இருக்குது இதை சொல்லி சொல்லி. இந்த மகிமையும் கனத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாருன்றதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. கனமுள்ளவர்களாக கனவான்களாக கர்த்தர் நம்ம உண்டாக்கியிருக்கிறார் என்பது தான் வேதவசனத்தின் உண்மை. அதனால தான் இந்த கனம்ன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது. அப்போ அநேகம் பிள்ளைகளை ஒரு கனமுள்ளவர்களாக மாற்றும்படியாக, மரியாதை உள்ளவர்களாக மாற்றும்படியாக, உயர்வானவர்களாக மாற்றும்படியாக, ஒரிஜினல் மகிமையினாலும் கனத்தினாலும் மகிமை சூட்டினான்னு இருக்குது, அந்த நிலைக்கு கொண்டு வரும்படியாக. அதுதான் 2:10 அர்த்தம். எபிரேயர் 2:10 அர்த்தம், அநேகம் பிள்ளைகளை மகிமையில் சேர்க்கிறதுனா என்ன? அந்த நிலைக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்க்கிறது. அதை இழந்துட்டாங்க, திரும்ப அந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. அதனால தான் கல்வாரி சிலுவையில் அவமானத்தை சகித்தார். ஏன்னா பாவம் அவமானத்துக்குள்ளே தள்ளிடுச்சு மனுஷனை. இயேசு சிலுவையில் அதை சுமந்து கொண்டு நமக்கு என்னத்தை தர்றாரு? கனத்தை ஏற்படுத்துகிறார். மறுபடியும் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டவர்களாக நாம் மாறுகிறோம். சரி, இப்போது சிலுவையில் எப்படி அவர் அவமானத்தை சுமந்தாருங்கிறத பார்ப்போம். கன்சிடர் த ஷேம் ஆஃப் க்ரூசிஃபிக்ஷன். சிலுவை மரணத்திலே இருக்கிற அந்த அவமானத்தை கொஞ்சம் கவனிப்போம். பாருங்கள், சிலுவை மரணத்தை காட்டிலும், சிலுவையில் தொங்க விட்டு மறிக்கிறத காட்டிலும் ஒரு அவமானமான ஒரு காரியம் அந்த காலத்தில் அந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இன்றைக்கி இந்த சிலுவையில் மறிப்பதுங்கிறது ஒரு நமக்கு ஒரு புதிராக இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் சிலுவை மரணம்ன்றது என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லியிருக்கு, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்றது. அதனால் அப்போஸ்தலன் பவுலும் சொல்கிறார், மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. சாகிறதுலேயே ஒஸ்ட்டு மெத்தடு, ஒருத்தனை தண்டனை கொடுக்குறாங்கன்னா அவனை சிலுவையில் அறிஞ்சு கொண்டாங்கன்னா அவனை மாதிரி ஒரு கிரிமினல் அந்த நாட்டிலேயே கிடையாதுன்னு அர்த்தம். அவ்வளோ ஒர்ஸ்ட்டு கிரிமினல், ரொம்ப டிபேஸ்டு கிரிமினல், ரொம்ப தரக்குறைவான ஒரு குற்றவாளி, பயங்கரமான குற்றத்தை செய்தவனை தான் அந்த மாதிரி சிலுவையில் தொங்க விட்டு சாகடிப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை இயேசு அடைந்தார். இதை இந்த மரணத்தில் இருந்த அந்த அவமானத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஏசாயா 53 போவோம். ஏசாயா 53 இல்லாமல் இதெல்லாம் படிக்கவே முடியாது. 53:3 பாருங்கள், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு இப்போ கவனிங்க, நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். வார்த்தைகளை ரொம்ப நல்லா கவனிக்கணும். மறுபடியும் சொல்லுது, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், புறக்கணிக்கப்பட்டவர். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை ரொம்ப தரக்குறைவாக அவர்கள் எண்ணினார்கள். அவர் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இந்த சிலுவையில் தொங்குகிற இந்த மனுஷனை பார்த்து இந்த தேவ குமாரனை ஒரு ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரனோட கேவலமாக அப்படி எண்ணினார்கள். ரொம்ப பொல்லாத ஒரு மனுஷனா, ஒரு எதுக்குமே லாயக்கில்லாதவரை போல பார்க்குறாங்க. அசட்டை பண்ணினார்கள், புறக்கணித்தார்கள் அப்படின்னா அதில் எல்லாம் வந்துடுது பாருங்கள். அவர் ஒரு பெருசாகவே நினைக்கலன்னு அர்த்தம். அவருக்கு எந்த மரியாதையும் கனத்தையும் அவர்கள் தரவில்லை, ஒரு மரியாதையோடு பார்க்கல. அவர் சிலுவையில் தொங்கினதை பார்த்து, ஐயோ இவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் இப்படி தொங்குறாருன்னு அப்படி பார்க்கல. அசட்டை பண்ணினார்கள், புறக்கணித்தார்கள், முகங்களை மறைத்து கொண்டோம் அப்படின்னு எழுதியிருக்கு. முகங்களை மறைத்து கொண்டோம், ஏன் முகத்தை மறைச்சிக்குவோம்? ஒரு ஆளை தொங்குறதை பார்த்து சிலுவையில் மறிக்கிறதை பார்த்து எதுக்கு முகத்தை மறைச்சிக்குவோம்? எதுக்கு முகத்தை மறைச்சிக்குவோன்னா ஒரே ஒரு காரணம் தான், பார்க்க சைக்கிளை அசிங்கமான காட்சியாக இருக்குது, ரொம்ப அலங்கோலமான காட்சியாக இருக்குது, பார்க்குறதுக்கே சைக்கிள், அதனால தான் முகத்தை மறைத்துக்கொள்கிறோம். எண்ணாமற் போனோம், அவர் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை என்று வேதவசனம் இங்கே நமக்கு சொல்லுகிறது. ஏன்? அவர் மேலே இருந்த காயங்கள், அவருடைய தோலெல்லாம், தோலும் சதையும் அப்படியே அந்த அடிக்கப்பட்ட வாரனால் அடிக்கப்பட்ட போது அந்த ஹுக்கு அந்த கொக்கி மாதிரி இருந்தது போய் இழுத்து சதையெல்லாம் வெளியே கொண்டு எல்லாம் தொங்குது பாருங்கள். அப்படிப்பட்ட கோர காட்சி, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வல ரத்தத்தில் தோய்க்கப்பட்டவராய் ரத்தம் வடிந்து ஓடுகிறது, சதையெல்லாம் தொங்குகிறது,
இப்படி தொங்குறார். பார்க்கறதுக்கு ஒரு மனுஷ மாதிரியே இல்லைன்னு முந்தின வசனம் சொல்லுது. இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை. அழகு இருந்தால் சௌந்தரியம் இருந்தால் பார்த்துருப்போம். அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. பார்க்கறதுக்கே சகிக்க முடியாத ஒரு காட்சியாக சிலுவை மரணம் இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இங்கே ஒரு ஐடியா கிடைக்குது நமக்கு. எப்பேற்பட்ட ஒரு அவமானம் அங்கே சிலுவையில்னு. சிலுவையில் தொங்குறதுனா லேசான ஒரு காரியம் இல்லை. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த இன்றைக்கி எங்கெல்லாம் சிலுவையை பார்க்குறீங்களோ, கிறிஸ்தவர் மத்தியில் சில நேரத்தில் சிலுவையை பார்க்குறோம். சிலுவையை பார்க்கும்போது காட்சியே வேறு மாதிரி இருக்குது. நான் சொல்லுவேன் இல்லையா, இப்படியே தொங்குற மாதிரி இருக்குது. உடம்பெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இங்கே கொஞ்சம் ஒரு செட்டு ரெண்டு சொட்டு ரத்தம், இங்கே ஒரு ரெண்டு சொட்டு ரத்தம், காலில் ரெண்டு சொட்டு ரத்தம், இங்கே ஒரு ரெண்டு சொட்டு ரத்தம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. தப்பான காட்சி. நீங்கள் சிலுவையிட்டு போயிருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க, முகத்தை திருப்பிக்குவீங்க. ஏன்னா அதை பார்க்கவே முடியாத கோர காட்சி. இதை வந்து பாருங்கள், சிலுவையில் அரைஞ்சப்போ ஆக்சுவலாக இப்படிப்பட்ட வர்ணனைகளை ரொம்ப கொடுக்கல. புதிய ஏற்பாட்டில் மத்திய மார்க் லூகா யோவானில் எல்லா இதுலேயும் பார்க்குறோம் சிலுவை மரணத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க. ஆனால் அவளை சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலுக்குள்ளே போகலை. ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள், ரொம்ப டீட்டெயில்டாக இந்த கோர மரணத்தை வர்ணிக்கல. ஏன்னா இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே இருக்குது. பழைய ஏற்பாட்டு வசனங்களை சிலதை எடுத்தாலே போதும் இதெல்லாம் வெளியே வரும். பாருங்கள் 69வது சங்கீதத்தை பாருங்கள். 69வது சங்கீதம் 69:7 பார்ப்போம். முதல்ல இங்கே தாவீது தன்னை குறித்து கூறவில்லை. இது தாவீதின் சங்கீதம், தன்னை குறித்து கூறவில்லை. அதாவது ஃபஸ்ட் பர்சனில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் பர்சனை தமிழில் எப்படி சொல்கிறது? அதை அவர் தானே பேசுகிற மாதிரி இருக்குது, தன்னை குறித்து பேசுகிற மாதிரி இருக்குது இல்லையா. ஆனால் தன்னை குறித்து பேசவில்லை. நல்லா கவனிங்க, தன்னை குறித்து பேசவில்லை. வரப்போகிற மேசியா, சிலுவையில் பாடுபட்டு மறிக்கக்கூடிய அந்த மேசியாவை குறித்து பேசுகிறார். 7 வசனம் பாருங்கள், உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன். சிலுவை ஒரு நிந்தை, நிந்தையின் சின்னம், நிந்திக்கப்பட்டவர். ரிப்ரோச், நிந்தனா ரிப்ரோச் பாருங்கள் இங்கிலீஷில். ரிப்ரோச்னா ஒரு பாவமும் செய்யாதவரை ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி அங்கே தொங்க விட்டாங்க. அதான் ரிப்ரோச். உங்களை எடுத்து பாருங்கள், நீங்கள் எந்த தப்பும் செய்யலைன்னா உங்களை எடுத்து பெரிய உலகத்திலே மகா குற்றவாளி மாதிரி ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? அதான் ரிப்ரோச், நிந்தை. சொல்கிறார், உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லச்சை என் முகத்தை மூடிற்று. இந்த லச்சைன்ற வார்த்தை தான் ஆங்கிலத்திலலாம் ஷேம்னு மொழிபெயர்த்துருக்கிறாங்க. அவமானம், என்னுடைய முகத்தை மூடிற்று. பாருங்கள், அவமானம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது அவர்கள் ஒரு அடையாளம் என்னென்னா, அவர்கள் ஏறெடுத்து உங்களை நேராக பார்க்க மாட்டாங்க. அவமான உணர்வோடு வாழுகிறவர்கள் நேராக கண்ணோடு கண் நேராக கான்டாக்ட் ஆகாது. ஏன்னா அந்த அவமானம் வந்து தலையை உயர்த்தவே விடாது, நேராக பார்க்க விடாது. 1:2 வசனம் பாருங்கள், அதே அதிகாரத்தில், தேவனேயே ரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலகில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. இதெல்லாம் தாவீதுக்கு நடக்கலை. இதெல்லாம் தாவீது ஒரு பெரிய தீர்க்கதரிசி மாதிரி ஆவியினால் ஏவப்பட்டு இங்கே சிலுவை மரணத்தை அப்படி வர்ணிக்கிறார். ஆழமான உலகில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையில்லாத ஜனத்தில் ஆழ்ந்திருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே என்னை ரட்சியும், நான் அப்படியே அமிழ்ந்து கொண்டே போகிறேன், எங்கே அமிழ்ந்துக்கிட்டு போகிறேன், பாவம் என்கிற இந்த உளையான சேற்றுக்குள்ளே சிக்கி அது என்னை அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. மனு வர்க்கத்தின் பாவம் என்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தின் ஆழத்தில் நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மேசியா சொல்லுகிறது போல் இங்கே அவர் சொல்லுகிறார். இது மட்டும் இல்லாமல், இன்னும் 4 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது இந்த சங்கீதத்திலிருந்து. 4 வசனங்கள், அந்த 4 வசனத்தையே வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள். 4 வசனம், முதல்ல 4 வசனம், இது வந்து யோவான் 15 அதிகாரம். அதையும் திருப்பிக்கும், இதை அப்படியே வச்சுங்க. யோவான் 15 அதிகாரம், ஏன் ரெண்டுத்தையும் வாசிக்க விரும்புகிறேன்னா, சில நேரத்தில் வேத வசனத்தின் அதிசயங்களை நாம் பார்க்கணும், எவ்வளோ அற்புதமான காரியம் இதுன்னு. 15 அதிகாரம் 25 வசனத்தையும் பாருங்கள். இங்கே முதல்ல 4 வாசிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், நிமித்தம் இல்லாமல் என்னை பயக்கிறவர்கள், அதாவது காரணம் இல்லாமல்,
என்னை பாய்க்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. 15:25 பாருங்கள். இப்போ முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவளுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை எப்படி பகைத்தார்களாம்? முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது நிறைவேறும்படியே தான் இப்படி ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8 பாருங்கள். இதில் 4 முதல்ல 4 இப்போ 8 4 புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மார்க் 3:21 7:3-5 பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த சகோதரர்களே அவரை நம்ப மறுத்துட்டாங்க. ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க, இவங்க பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. அவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. இவர் தேவகுமாரன் இப்படி செய்து கொண்டிருக்கிறாரு, இவர் தேவகுமாரன் ரட்சிக்க வந்தார்ன்றத குடும்பமே நம்மளை பாருங்கள். 7 யோவான் 7 பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அற்புதத்தை போய் கடகடன் போய் வெளியே செய்ய எல்லாருக்கும் ஒன்று காட்டு யாருன்னு. யார் அற்புதத்தை மறைவிடத்தில் செய்ய மாட்டாங்க, நீ உண்மையாகவே தேவகுமாரனாக இருந்தால் போய் எல்லாருக்கும் அதை வெளிப்படுத்த அப்படின்னு நிர்பந்திக்கிறார்கள். சொந்த குடும்பமே அவரை நம்பவில்லை. அந்த அளவுக்கு இருக்குது. அதைத்தான் இங்கே சொல்கிறார், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். அடுத்து 9 இந்த 9 புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. எங்கே பயன்படுத்தப்படுகிறது? யோவான் 2:17 அதுக்கு வேணால் திருப்பிங்க, அது வேணால் வாசிக்கலாம். 2:17 யோவான் 2:17 இங்கே 9 வாசித்தார், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. 2:17 பாருங்கள், அவர் தேவாலயத்துக்கு போகிறாரு, ஆடு மாடுகளையும் புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் வெளியே துரத்துறாரு இல்லையா, வியாபார வீடு ஆக்காதீங்க தேவனுடைய வீட்டைன்னு சொல்லி அடித்து விரட்டுறாரு. 17 அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் எதை நினைவு கூர்ந்தார்கள்? சங்கீதம் 69:9 நினைவு கூர்ந்தார்கள். 21 பாருங்கள், 21 அதே இதில், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 27 இதை வாசிக்கிறோம். மத்தேயு 27:34-48 வாசிப்போம். 27:34-48 கசப்பு கலந்த காடியை அவர் குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். 48 பாருங்கள், உடனே அவள் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். அதாவது இதெல்லாம் ஏன் வாசித்தேன்னு சொன்னால், சிலுவை எவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்தது என்கிறத நிறைய பேர் நம்ம எண்ணி கூட பார்க்கறது இல்லை. அதில் அவமானம் எவ்வளோ இருந்தது, அது எவ்வளோ பெரிய ஃபேக்டர்ன்றதை நம்ம யோசித்து கூட பார்க்கறது இல்லை. சிலுவையில் மறித்தார், சிலுவையில் மறித்தார்ன்றோம், அப்பட்ட காயங்களை பற்றி சொல்கிறோம். ஆனால் இந்த இமோஷனல் ஃபேக்டர், அவமானம் என்கிற இந்த மனுஷனுடைய மனதில் ஏற்படுகிற வேதனை, இதை நம்ம எண்ணி பார்க்குறதே கிடையாது. இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கின போது வெறும் சரீரத்தில் பாடுபடவில்லை, அவர் தன்னுடைய ஆத்மாவிலே ஆத்மான மன ரீதியாக பாடும்பட்டார். ஏன்னா அவ்வளவு பெரிய அவமானம், அவமானத்தின் மத்தியில் தொங்குகிறார். அப்போ சங்கீதம் 69 மாதிரி இன்னும் வேறு சங்கீதங்களும் இருக்குது இப்படிப்பட்ட காரியங்களை விவரிக்கிறது. இதை வாசிக்கும் போதே நமக்கு தெரியும் இது தாவீதை பற்றி இல்லை. அதை காண்பிக்கிறதுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள் குயிக்காக. ஒன்று பேதுருக்கு போவோம். இந்த பழையற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை எப்படி வாசிக்கணும்? சங்கீதக்காரன் போல் ஆட்கள் மேசியாவை பற்றி சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். அவரை பற்றி சொல்லுறது, அவருடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறவில்லை. சங்கீதக்காரனுக்காக காடியை குடிக்க கொடுத்தாங்க. சங்கீதக்காரனுக்கு ஒன்று காடியை குடிக்க, அதெல்லாம் அவருக்கு சம்பவித்ததே அல்ல, அவர் இயேசுவை குறித்து சொல்லுகிறார். அதனால் பேதுரு சொல்கிறாரு எப்படி இதெல்லாம் வாசிக்கணுங்கிறத சொல்கிறாரு. 1 Peter 1:10-11 வாசிக்கிறேன் பார்ப்போம். 1 Peter 1:10-11 உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், நல்லா கவனிங்க இப்போ வார்த்தைகளை, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் யார்? அந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக இருந்து
கிறிஸ்துவின் ஆவியானவரே பேசுகிறாராம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மைமேலையும் முன்னறிவித்த போது, நிறைய பேர் கேட்குறாங்க என்னையா ஃபர்ஸ்ட் பர்சனில் பேசுகிறாரு, என்ன எப்படி பண்ணாங்க, நான் இப்படி ஆனேன், நான் அமிழ்ந்து போகிறேன், எனக்கு காடியை கொடுத்தார்கள் அப்படி தனக்கு நேர்ந்த மாதிரில சொல்கிறாரு சங்கீதக்காரன். நீங்கள் எப்படி இயேசுவுக்கு நடந்தது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலாம், மாற்றான இன்னொருத்தனுக்கு நடந்த மாதிரி பேசலையே அவர், தனக்கு நடந்த மாதிரியில் பேசுகிறார் ஃபர்ஸ்ட் பர்சனில் அப்படின்னு கேட்கலாம். காரணத்தை இங்கே சொல்கிறார் பேதுரு, தீர்க்கதரிசிகள் இதெல்லாம் ஆழமாக ஆராய்ஞ்சு ஆவியினால் உணர்த்தப்பட்டு பேசுகிறார்கள். ஏன் அப்படி தன் ஃபர்ஸ்ட் பர்சனில் பேசுகிறாங்க, தனக்கே நடந்தது மாதிரி ஏன் பேசுகிறாங்க, ஏன்னா தங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவியானவர் இருந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை குறித்து பேசுகிறாராம். அப்போ சங்கீதக்காரன் 69 சங்கீதத்தில் பேசும்போது எப்படி ஏன் ஃபர்ஸ்ட் பர்சனில் பேசுகிறார், தனக்கே நடந்த மாதிரி ஏன் பேசுகிறாரு, கிறிஸ்துவின் ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து கொண்டு தன்னுடைய பாடுகளை கிறிஸ்து அவர் வாயின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார், கவனிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். புது பைபிளில் இது மாதிரி சின்ன சின்ன காரியங்களை வழங்கிட்டுனா பைபிளே நல்லா வழங்கும். கிறிஸ்துவின் ஆவியானவர் தீர்க்கதரிசி உள்ளே இருந்து கொண்டு பேசுகிறபடினாலே அவர் தானே பேசுகிறாரு, இவர் வாய் ஆனால் அவர் பேசுகிறது, ஆகவே தான் ஃபர்ஸ்ட் பர்சனில் பேசுகிறார்கள். எனக்கு இப்படி ஆச்சு, எனக்கு குடிக்க கொடுத்தார், நான் அமிழ்ந்து போகிறேன்னு சொல்கிறது உள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவினாவி பேசுகிறது இந்த தீர்க்கதரிசின் வாயின் மூலமாக. அதனால் குழம்பிடக்கூடாது. இப்போ கவனிங்க, தங்களில் உள்ள கிறிஸ்துவினாவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும், இப்போ கவனிங்க, அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது, என்ன அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள், பாடுகளை மட்டும் முன்னறிவிக்கலை அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளை. எதை குறிப்பிடுறாரு, இயேசுக்கு வர்ற மகிமை மட்டும் கிடையாது, இந்த பாடுகளை பெற்ற பிறகு இந்த பாடுகள் நிமித்தம் நமக்கு வரக்கூடிய மகிமையும், நாமும் ஒரு மகிமினாலும் கனத்தினாலும் நம்ம மகிமினாலும் கனத்தினாலும் முடி சொல்கிறதுக்கு தானே அவர் அவமானத்தை சுமந்தார். அப்போ கிறிஸ்துவின் ஆவியானவர் சங்கீதக்காரனுக்குள்ளே இருந்து கொண்டு பேசுகிறார். என்ன பேசுகிறார், ஐயோ நான் பாவத்தில் அமிழ்ந்து போகிறேன் அப்படின்னு சிலுவை மரணத்தை வர்ணிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என்னுடைய சொந்த சகோதரர்கள் கூட நான் அன்னியனை போல ஆகிவிட்டேன்றாரு. எதை சொல்கிறாரு, கல்வாரி சிலுவையை சொல்கிறாரு. முகாந்திரம் இல்லாமல் என்ன பாய்க்கிறவர்கள் தலைமயிர காட்டில் அதிகமாக இருக்கிறாங்கன்றாரு. யார் பேசுகிறது, கிறிஸ்துவின் ஆவியானவர் தாவீது என்கிற அந்த தீர்க்கதரிசி, அவன் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி பாருங்கள், அவனுக்குள்ளே இருந்து கொண்டு பேசுகிறார். உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு சொல்கிறது அவர் பேசுகிறார். உள்ளே இருந்துக்கிட்டு கிறிஸ்துவின் ஆவியானவர் இருந்துட்டு பேசுகிறார். ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், காடியை என குடிக்க கொடுத்தார்கள் போது சங்கீதக்காரன் பேசலைங்க, அவருக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்து தன்னை குறித்து பேசுகிறார், தன்னுடைய பாடுகளை குறித்து பேசுகிறார். பாடுகளை குறித்து மட்டும் பேசலையாம், அதன் பின் உண்டாகும் மகிமைகளையும் சங்கீதத்தில் பேசியிருக்கிறார்கள் என்று சங்கீதம் சொல்லுகிறது. அது முழுசாக வாசித்தரேன் பாருங்கள், ஒன்று பேதரில், அவைகளுக்கு பின் வரும் மகிமலையும் முன்னறிவித்த போது என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டை நெக்லெக்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டு பிரசங்கியார் பேதுரு சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, அந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவியே இருந்துக்கிட்டு தனக்கு நடக்க போகிற பாடுகளை குறித்து பேசுகிறாரு, பின்வரும் மகிமைகளை குறித்தும் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் அவங்க காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் இல்லை, அவங்க காலத்தில் பேசின காரியங்கள் நடக்கிறது யார் காலத்தில், நம்ம காலத்தை குறித்து, நம்ம காலத்தில் நடக்க வேண்டியவைகள், இந்த காலம் எப்படிப்பட்டது, இந்த விசேஷம் என்ன என்பதை பற்றியும் அவரெல்லாம் ஆராய்ந்தார்களாம் அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். நம் நிமித்தம் இவைகளெல்லாம் தெரிவித்தார்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்ட பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள், பிரசங்கியார்கள் யார், யார் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஏதோ ஒரு ஸ்தாபனத்திலிருந்து வேலைக்கு வைக்கப்பட்ட இல்லை, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள் இவைகள் பிரசித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதான் நடந்துகிட்டு இருக்குது பகலில்,
என்னத்தை பிரசங்கம் பண்ணிட்டு வர்றோம், அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னது, அந்த வார்த்தைகள் எப்படி நம்முடைய காலத்தில் நிறைவேறியிருக்கிறது, வாழ்ந்து நம்ம இப்போ எதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அதன் ஆசீர்வாதங்களில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். பாடுகள் முடிஞ்சிருச்சு, இப்போ அந்த மகிமைக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிவு சுட்டுப்பட்டிருக்கிறோம் என்கிறத பிரசங்கித்துட்டு வர்றோம். இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். ஹலோ, இங்கே உள்ளெல்லாம் உட்காந்துருக்கிறீங்க, வெளியே இதை காட்டிலாம் நிறைய பேர் உட்காந்துருக்கிறீங்க. இன்னும் மேலே தேவதூதர்கள் கூட்டம், பயங்கர கூட்டம், பால்கனி க்ரௌடு. நான் ஆலை இல்லாத காலத்தில் கூட பால்கனி க்ரௌடு நினச்சி தான் பிரசங்கம் பண்ணுறது. பெரிய க்ரௌடு இருக்குது, பெரிய ஸ்டேடியத்தில் பிரசங்கம் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா இங்கே இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. இங்கே காட்டிலும் பரலோகத்தில் தேவ தூதர்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த காரியங்கள் அவர்களுக்கு விளங்காத காரியங்களாக இருந்தது. ஆதி முதல் தேவன் செய்து வந்த காரியங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவனுக்கு எப்படி என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இயேசு சிலுவையில் அறையும் போது என்ன, இவர் அவருடைய குமாரன்னு தெரியும், அவங்களுக்கு தேவகுமாரன்னு தெரியும். கண்ணியின் வயிற்றில் வந்து பிறக்கிறது கூட அவங்க தான் அறிவித்தாங்க, வந்து இல்லையா, தேவதூதன் தான் வந்து அறிவித்தான். தெரியாமல் இருக்குமா, இயேசு பிறப்பார்னு அறிவித்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ சிலுவையில் அறையப்படும் போது வாழை உருவிட்டு ரெடியாக காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த அரைஞ்ச ஆளுங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமக்கலாம். ஒரு வார்த்தை கை விரலை காட்டியிருந்தார்னா இயேசுவை சொன்னார், பிதாவிட்ட சொன்னால் தேவதூதன் பட்டாளத்தை அனுப்புவாருங்க பிதா, அவ்வளோ பேர் ரெடியாக இருக்கிறாங்க வரதுக்கு. ஆனால் நான் சொல்லறாரு, என்ன நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தேவதூதர்கள், என்னையா நடக்குது இது, இப்படியே மறிக்க விடுறாரு, சொங்க விடுறாரு, இவ்வளோ பேர் துப்புறாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார் பிதா, அரிக்கிறாங்க, அரைகிறாங்க, சிரிக்கிறாங்க, இவரை பார்த்து நகைக்கிறாங்க, ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாருன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. விளங்காமல் இருந்தது, அவர்களுக்கு விளங்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா மூணாவது நாள் உயிரோடு எழுந்துட்டார். அங்கேயும் இவங்களை தான் உட்கார வச்சார் கத்தர். தேவதூதர்கள் தான் வரவங்க போகிறோம்லாம் சொல்லிட்டுருக்காரு, ஏன் இங்கே வந்து தேடுறீங்க, அவர் இல்லை இங்கே போ. அப்புறம் பரமேறினார், பரமேறின போகிறோம் தேவதூதன் நிற்கிறான். சீசர்லாம் வந்து ஆண் வாயை பிறந்து பார்த்துட்டு போய் சொல்கிறாங்க, ஏன் இங்கே நின்று பார்த்துட்டு போய் வேலையை பாருன்றாங்க. போனவர் இதே மாதிரி திரும்பி வருவார், அது வரைக்கும் போய் எருசலேமில் போய் காத்துருங்க, பரிசுத்தாய் வரும், அப்புறம் உலகமெங்கும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள், போங்கன்னு அனுப்புகிறாங்க. எல்லாத்துலேயும் தேவதூதர் இன்வால்வ்டு, ஆனால் என்னன்னு மட்டும் விளங்கலை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் தான் விளங்குது போவாங்க. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கேன், அவர்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறாள் இந்த அதிசயங்களை. இங்கே வேத வசனத்தை வந்து பிரசங்கிக்கும் போது இப்பேற்பட்ட அற்புதமான அதிசயங்களை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள்ன்றது லேசான ஒரு காரியம் இல்லை. நிறைய பேர் பழைய ஏற்பாட்டை ஒரு இதான் நினச்சிடுறது, ஒத்துச்சுறான் அவர் பழைய ஏற்பாட்டு பிரசங்கியார், ஹே அப்பா இவர் பெரிய புதிய ஏற்பாட்டு பிரசங்கியார். பழைய ஏற்பாட்டு தெரியலன்னா புதிய ஏற்பாட்டை தெரியலன்னு அர்த்தம், ஒன்றும் ஏபிசிடியே தெரியலன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டு இல்லாமல் புதிய ஏற்பாட்டை விளங்கிக்கிறதே ரொம்ப கஷ்டம், புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடை விளங்கிக்கிறது கஷ்டம். ஹலோ, இருக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னொரு ஒரு சங்கீதத்தை திருப்பி 22 சங்கீதம், இன்னொரு மேசியாவை குறித்த, மேசியாவின் பாடுகளை குறித்த சங்கீதம், லொக்கேஷனை கவனிங்க. 22 சங்கீதம், 22 சங்கீதம் பாடுகளை குறித்தது, 24 சங்கீதம் 2 வருகையை குறித்தது. 22 வந்து சிலுவை, 24 வந்து எப்படி மகிமையோடு திரும்ப ராஜாதி ராஜாவாக வரப்போகிறாருன்றது. நடுவில் என்ன இருக்குது? 23, அதில் என்ன இருக்குது? கத்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நாம் எங்கே வாழ்ந்துட்டுருக்கிறோம்? 22லையா? இல்லை, 22 முடிஞ்சு அதனுடைய நன்மையெல்லாம் கிடச்சி இப்போ அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார், புல்லுள்ள இடங்கள் நடத்துகிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உட்கார போனுகிறார், கோலும் தடியினால் நம்ம தேற்றுகிறார், பாத்திரம் நிரம்பி வழியுது, அந்த லெவலில் இருக்கிறோம் இப்போ. ஹலோ, ஆனால் இந்த சங்கீதத்தை தான் சாவு சங்கீதம் ஆகிட்டாங்களே. ஆள் செத்த பிறகு தான் கல்லறையில் வைக்கும்னாலும் சொல்லுவாங்க, கத்திரன் மேய்ப்பராக இருக்கிறார், அந்த ஆள் சரி இனிமேல் மேய்ப்பராக இருப்பார்ன்ற மாதிரி. இப்போ மேய்ப்பராக இருக்கிறாருங்க. 22 லொக்கேஷனை கவனிங்க, 22 பாடுகள், கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து 22 சங்கீதம் சொல்லுகிறது. இப்போ மத்தேயு 27 திருப்பி வச்சுங்க, மத்தேயு 27:34 வாசித்தேன் இல்லையா, இப்போ 35 வாசிக்கிறேன். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எங்கே சொல்லியிருக்கிறது?
அப்படி எழுதியிருக்குதான் பழைய ஏற்பாட்டில். தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன நடந்தது? வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள், சீட்டு போட்டார்கள்ன்றது எதனால் நடந்ததுதான்? தீர்க்கதரிசி சொன்னதுனால நடந்தது அது நிறைவேறும்படியான்னு. எங்கே சொல்லியிருக்கிறாங்க? 22:18 வசனத்தை பார்ப்போம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு, சங்கீதம் 22:18, என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். யார் பேசுறது? என்னு சொல்கிறாரு. அதனால் சங்கீதக்காரன் தன்னை பற்றியெல்லாம் சொல்கிறார். இல்லை இல்லை இல்லை, கிறிஸ்துவின் ஆவியானவர். அதான் ஒன்று பேர் ஒன்று பத்து ரொம்ப முக்கியம். என்னன்னு அவர் சொல்கிறார். இது எப்படி வாசிக்கிறதுன்னு, ஹலோ, பழைய ஏற்பாட்டு வசனங்களை எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்கிறார். தீர்க்க தரிசன வசனங்கள், கிறிஸ்துவின் ஆவியானவர் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுக்குள்ளே இருந்து, இதுவும் தாவீதின் சங்கீதம், தாவீதுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவர் பேசுகிறாரு. அதனால தான் என்னு பேச, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். அப்படியே பார்த்து பேசுகிறார். போன வாரம் லேசாக மென்ஷன் பண்ண இல்லையா, வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள்னா, அங்கே பொதுவாக ஒருத்தனை சிலுவையில் அறியும் போது 4 பேர் இருப்பாங்களாம், சோல்ஜர்ஸ், ரோம போர்ச்சேவர். ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன், எந்த மனுஷனும் ஒரு 4 பீஸ் உடை அணிஞ்சிருப்பானான், பேண்ட் டிஷர்ட் இப்படிலாம் கோட்டுலாம் பொருள் அந்த மாதிரி 4 பீஸ் உடை இருக்குமா அவன் மேலே. அப்போ 4 பீஸ் இருக்கிறதுனால 4 பேர் இருக்கிறாங்க, சுலபமாக பங்கிட்டுவாங்க. எனக்கு இதை கொடு, உனக்கு அதை கொடுன்னு ஆள் ஆளுக்கு எது பொருந்ததோ அதை எடுத்துக்கிட்டு சமாதானமாக போயிடுவாங்களாம். ஆனால் இவர்கிட்ட என்னென்னா பங்குடுறதுல பிரச்சனை, 4 பீஸ் இருக்குது, ஆனால் ஒன்று வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பீஸு. AC 7 சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது வந்து எங்கே வாங்கினான்னு தெரில, கூச்சியா என்னான்னு தெரில, ரொம்ப பிரமாதமான பீஸ் இது. நல்ல உடையே உடை கொடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இயேசு போட்டிருந்த உடை அப்படிப்பட்ட அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் பீஸு. இதை வந்து சீட்டு போட்டு யாருக்கு போகணுன்றதில் போட்டி, உனக்கா எனக்கான்றதில் போட்டி. சரி, சீட்டு போட்டுருவோம், இது யார் பேரில் உழுது அதை அவன் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி அதில் சீட்டு போடுறாங்க. முடிவு என்னென்னா, இன்ட்ரெஸ்டிங், இது என்னென்னா, அவர்கிட்ட இருந்த 4 பீஸும் போயிடுச்சு, அவர் போட்டிருந்த 4 பீஸ் உடையும் போயிடுச்சு. அங்கே ஏராளமான பேர் நிற்கிறார்கள், அதில் பெண்கள் கூட இருந்தார்கள், இயேசுவின் தாயாரும் இன்னும் சில ஸ்திரீகள்லாம் இருந்தார்கள்னு வாசிக்கிறோம் இல்லையா. குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 ஸ்திரீகளாக இருந்திருக்கிறாங்க. நம்ம வாசித்ததை பார்த்தா இன்னும் கூட ஒரு வேளை இருந்திருக்கலாம். அத்தனை பேருக்கு முன்பாக முழு நிர்வாணமாக இயேசு தொங்குகிறார். இதை காட்டிலும் ஒரு அவமான ஒரு மனுஷனுக்கு இருக்கவே முடியாது. நிறைய பேர் இப்படி தொங்குறதுக்கு பல செத்துறலாம் பாங்க. அப்போ ஏற்பட்ட ஒரு அவமானம் அவருக்கு சிலுவையிலே நேர்ந்தது. சிலுவையில் அறையப்படுறதே ஒரு பெரிய அவமானம், குற்றஞ்சாட்டப்பட்டது இன்னொரு பெரிய அவமானம். இந்த மோட் ஆஃப் க்ரூசிஃபிக்ஷன், அது மோட் ஆஃப் டெத், அது ஒரு அவமானம். சிலுவை மரணன்றது அது ஒரு பெரிய அவமானம். அவரை நடத்தின விதம் அவமானம், அவரை பார்த்து சிரித்தது, நகைத்தது, அரைஞ்சது, துப்புனது, இது மிகப்பெரிய அவமானம். அவரை எண்ணாமல் இருந்தது, அவரை அசட்டை பண்ணினது, அவரை புறக்கணித்தது, இது எவ்வளோ பெரிய அவமானம், தாங்கி கொள்ள முடியாத ஒரு அவமானம். இதெல்லாம் போக சரீரத்தில் இருந்த அத்தனை வஸ்திரங்களையும் உரிந்து கொண்டு நிர்வாணமாக தொங்க விட்டது மிகப்பெரிய அவமானம். இவ்வளவு அவமானங்களையும் சகித்து கொண்டார். அதனால தான் சொல்லியிருக்குது, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. சகிக்க அங்கே தொங்கும்போது என்ன யோசிக்கிறாரு? நான் இதை சகித்து கொள்ள போகிறேன், அவமானத்தை பெருசாக நினைக்க மாட்டேன், ஏன்னா வரப்போகிற சந்தோஷம் இந்த அவமானத்தையெல்லாம் காட்டிலும் மிகவும் பல மடங்கு அதிகமானது. வரப்போகிற சந்தோஷம் என்ன? வெறும் அவருக்கு கிடைக்கிற மகிமை இல்லை, அவர் மகிமையில் தானே இருந்தவர், எப்போவுமே பிதாவோடு கூட இருந்தவர், ஆதியிலிருந்து இருந்தவர். அவர் ஒன்றும் மகிமையை தேடி இங்கே வரலைங்க, அவர் பிதாவுடைய வேலையை செய்ய வந்தவர், இங்கே பிதாவுடைய ஒரு ஊழியர், அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர். சித்தத்தை நிறைவேற்றி முடித்த உடனே அவரை தேவன் மகிமைப்படுத்துகிறார், அது உண்மைதான். ஆனால் அவருடைய மகிமை ஒரு பெரிய காரியம் இல்லை, அவர் ஏற்கனவே மகிமை அந்த காலத்திலேருந்து இருந்தது, திரும்ப மகிமையை கொடுக்குறாரு. நாம் மகிமை இழந்தவர்கள், ஆதாமின் காலத்தில் ஆதாமின் மூலமாக மகிமை இழந்தவர்கள், நமக்கு மகிமையை திரும்ப தரப்போகிறார். அந்த சந்தோஷத்தை நினச்சி பார்க்குறார், எத்தனை கோடான கோடி மக்கள் இழந்து போன மகிமையும் கனத்தையும் திரும்ப பெறப்போகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறார். சரி, அவமானத்துக்கு காரணம் என்ன? ஏன் காரணம்னா, ஒன்று பல சம்பவங்கள், சிறு வயதில் சிலருக்கு நடக்கிற சில சம்பவங்கள் பாருங்கள். நம்ம ஊரில் பள்ளிக்கூடங்களில் அந்த காலத்தில், இப்போ பண்ணுறாங்களான்னு தெரியல, இப்போ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஃபீஸை கட்டலைன்னா வெளியே போய் நில்லுன்றுவாங்க, கிளாஸுக்கு வெளியே நில்லு. எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா?
எங்களை சிலருக்கு வந்து கொஞ்சம் கூட சொரணையே கிடையாது, சரின்னு போய் நின்றுருவோம். நீ எங்கே வேணால் நிற்க வச்சுக்க, போ ரொம்ப நல்லதாக போச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன்ற ஆளும் உண்டு. ரொம்ப நல்லதாக போச்சு, அவன்லாம் பாடத்தை கவனிக்கிட்டு நாங்கள் ஜாலியாக வெளியே உட்காந்துக்கிட்டு இப்படின்னு நினைக்கிற ஆளுகளும் உண்டு. சரி, அப்படி நினச்சா பரவாயில்ல, ஏன்னா அட்லீஸ்ட் அவமானத்துலேருந்து தப்பலாம். ஆனால் சென்சிட்டிவ் பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தகப்பனால் பீஸ் கட்ட முடியல, கட்ட முடியாதனால நம்மளை வெளியே நிறுத்திட்டாங்க. இத்தனை பேர், 50 பேர் கிளாஸில் இருக்காங்க, அவனு அத்தனை பேருக்கு முன்னால் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு பிள்ளைகள் எண்ணாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப பெரிய தப்பு. அப்படி நிற்க வைக்கிறது, பெஞ்சு மேலே ஏறி நிற்க வச்சுருவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் அது, ஒரு பிள்ளையினுடைய மனதில் சில பிள்ளைகளுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அவமானம் ஆகிடுது. வாழ்நாள் முழுத அவர்களை பாதிக்க ஆரம்பித்து விடுகிறது. இப்படி இது ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன், பட் இப்படி பல சம்பவங்கள் வீட்டில் கூட நடக்குது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில் அவமானப்படுத்துறது, சிலருக்கு வந்து அவமானப்படுத்துறதுன்னா ரொம்ப அலாதி பிரியம். அதில் மற்றவர்கள் அவமானப்படுத்திட்டு என்ன பண்ணுறது தெரியுமா, மானத்தை எடுத்துட்டேன் நாக்கம் அவனை. அப்படிலாம் ஆளுகள் இருக்கிறாங்க உலகத்தில். அதான் பாவம் மனுஷனுடைய ஒரு அறிகுறி. அதெல்லாம் மற்றவர்களை பேச்சினாலையும் நம்முடைய வார்த்தைகள்னாலையும் செய்கையினாலையும் அவமானப்படுத்துறது, துச்சமாக மதிக்கிறது, அவர்களை ஒன்றும் இல்லாதவர்கள் போல் அசட்டை பண்ணுகிறது, இப்படி அவமானப்படுத்துகிறது, அசட்டை பண்ணுறது, புறக்கணிக்கிறது, பெருசாக எண்ணாமல் இருக்கிறது, ஒரு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது, இது எல்லாம் இப்படி பண்ணும்போது ஒருத்தரை நம்ம அப்படி நடத்தும்போது, ஒரு ஆள்கிட்ட அப்படி நடந்துக்கும் போது உள்ளே எவ்வளோ ஆழமாக பாதிக்கும் தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க என்ன சார், நீ என்ன எனக்கு மரியாதை கொடுக்குது, போ உனக்கு போய் சேரன்ட்டு போயிடுவாங்க இல்லையா? கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும், அந்த ஆள் என்ன பண்ணுவார், நீ என்ன எனக்கு கொடுத்து மரியாதை கொடுத்து எனக்கு மரியாதை வர்றதுன்னு போயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க, என்னை மதிக்கலையே, என்னை புறக்கணிச்சிட்டாங்களே, என்னை அசட்டப் பண்ணிட்டாங்களே, என்னை பெருசாக எண்ணலையே அப்படின்றத மனதில் வச்சு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது அவர்களை சரியாக செயல்படவே விடாது, அவருடைய வாழ்க்கையே ஒரு நரகமாக்கிவிடும். இப்படி நடக்குது பாருங்கள், புருஷ மனைவி அவமானப்படுத்துறது, மனைவி புருஷனை அவமானப்படுத்துறது, இப்படி பல விதத்தில் பிள்ளைகள் பெற்றோர் அவமானப்படுத்துறது, பெற்றோர் பிள்ளைகளை அவமானப்படுத்துறது. அவமானம்ங்கிறது பார்த்திங்கன்னா, நீ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எத்தனை விதத்தில் நடக்குது இந்த உலகத்தில், எத்தனை ரீதியில் நடக்குது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இப்படி பல சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அவமானத்தை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த அவமானம் என்ன பண்ணுதுன்றதை காமிங்க, யோபுவுக்கு திருப்புங்க. ஹியூமிலியேட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் அவர் பாஸ்ட், நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சில சம்பவங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு அவமானத்தை தருது. ரெண்டாவது ஒரு காரியம் என்னென்னா, சொல்லிட்டு சொல்கிறேன் நான், ரெண்டாவது காரியம் என்னென்னா, பாவம், நாம் செய்த பாவங்கள் பல்வேறு காலகட்டங்களில் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வர்றதுக்கு முன்னாடி அநேக நேரங்களில் சில காரியங்களை செஞ்சுருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவங்களை கவனித்து பாருங்கள், இன்னும் அவமானத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, இதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஏன்னா சில காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. எப்போ செஞ்சுருக்கிறாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவ ஜீவியம் ஜீவித்த போது சில காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து கொண்டு அதை எண்ணி எண்ணி உள்ளே புழுங்கி கொண்டிருப்பாங்க. ஏன்னா செஞ்சிட்டாங்க, செஞ்சதை மறக்க முடியல, அது தான் அவங்கள விட மாட்டேங்கிறது. அந்த அவமான உணர்வு வந்து தலை குனிவை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கும் யாருக்குமே தெரியலனா கூட இவங்களை அது பாதிக்குது. சரி, சிலர் சொல்கிறாங்க இல்லையா, யாருக்கும் தெரியாது, பயப்படாத, யாருக்கும் தெரியல கூட நமக்கு தெரியுமே, அதுதான் பிரச்சனை. இது உள்ளே காம்ப்ளிகேட் ஆகி விட்டுருது எல்லாத்தையும், நிம்மதியாக இருக்கவே விடாது. அதனால் உள்ளே இருக்கிற அந்த காம்ப்ளிகேஷனை தீக்கணுன்னா கண்டிப்பாக இயேசுவின் ரத்தம் நமக்கு தேவை. அப்போ பாவங்கள், இந்த பாவம் என்ன பண்ணுது பாருங்கள், பாவம் பாருங்கள், பாவம் என்ன பண்ணுறதுன்ற நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல இந்த பழைய கால அனுபவங்களை சொன்னேன், ஸ்கூலில் மற்ற நேரத்தில் நடக்கிறது, பாவங்கள் சொன்னேன். ஆனால் அந்த பாவங்களை காட்டிலும் ஆதாம் செஞ்ச பாவம் அவமானத்தை உள்ளே கொண்டு வந்துருச்சு ஏற்கனவே. அது தெரியுமா உங்களுக்கு, ஏற்கனவே நம்ம பிறக்கும் போதே இந்த அவமானம் பில்ட்டினாக இருக்குது உள்ள. ஆதாமுக்கு வந்த அந்த அவமானம், அவன் ஓடி ஒளிஞ்சான் பார்த்தீங்களா, ஏதேன் தோட்டத்தில் ஓடி ஒளிஞ்சதை குறித்து வாசிக்கிறோம். அத்தியிலையை உடுத்தி கொண்டு, அத்தியிலே தான் உடுத்திட்டானே, இப்போ தான் அவமானத்தை மூடியாச்சே, நிர்வாணத்தை மூடியாச்சே, வர வேண்டியது தானே, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னு கேட்டால் நான் நிர்வாணியாக இருக்கிறேன், நான் அதான் போட்டிருக்கிறேப்பா, சட்டை தான், சட்டை போட்ட பிறகு ஏன் ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன், ஏன்னா அந்த சட்டை சரியில்லை, அங்கங்கே கிழியுது, தெரியுது, அதனால் அவமானம் தாங்க முடியல, போய் ஒளியிறான் பாருங்கள். தேவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. யோபுக்கு திருப்போம் போ,
அதுதான் யோபு வர்ணிக்கிறார் பாருங்கள். தேவனுடைய முகத்தை பார்க்க முடியலங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அது அவமான ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்ததுன்னா ஆண்டவரோடு உறவு சரியாக இருக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, விசுவாசிக்க முடியாது, கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது, ஆவிக்குரிய விதத்தில் வெற்றிகரமாக வாழ முடியாது. ஏன்னா தேவனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் இல்லாமற் போய் விடுகிறது. ஏன்னா இந்த அவமானம் ஓடி ஒளிய வைக்கிறது, தலையை குனிய வைக்கிறது. 11:14 பாருங்கள். உம்முடைய கையில் அக்கிரமம் இருந்தால், ஒருத்தன் சொல்கிறான் யோபுவுக்கு, உம்முடைய கையில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயமுடைய கூடாரங்களில் வாசமாக இருக்க ஒட்டாதிரும். அநியாயமுடைய கூடாரத்தில் வாசமாயிர ஒட்டாதிரும். அதாவது அக்கிரமத்தை அகற்றி போடும், அநியாயத்தை தூரமாக்கிடும்ன்றான். உள்ளே இருதயத்துக்குள்ள அது வாசமாக இருக்கக்கூடாது. 15 அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடங்கொண்டு இருப்பீர். அதாவது அப்போ கடவுளை பார்க்கும்போது முகத்தை தூக்கி பார்க்க முடியும். ஆண்டவர், ஆண்டவரே பரலோக தாப்பனேன்னு ஜெபிக்க முடியும். சரி, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது அவருடைய முகத்தை நாம் பார்க்குறோம், கண்ணை மூடுறோம், ஆனால் அவருடைய முகத்தை தரிசிக்கிறதுக்காக தான், இதெல்லாம் மறந்து அவர் மேலே கவனத்தை செலுத்துறதுக்காக தான் கண்ணை மூடுறோம், அவருடைய முகத்தை தரிசிக்கிறோம். நிறைய பேர் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த அவமானம், குற்ற உணர்வு, பாவம், ஆதியிலே ஆதாம் செஞ்ச அந்த பாவம் இவர்களுக்குள்ளே கடவுளுக்கு முன்னால் நான் வந்து நிற்க முடியாது, நான் கேட்டால் எப்படி தருவார், நான் சொன்னதெல்லாம் அவர் செய்வாரா, நான் ஜெபிச்சா நடக்குமா? அதனால தான் வேறு யாருக்காவது இவாஞ்சலிஸ்ட்டு எழுதி போட்டுருவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஜெபிங்கய்யா, நீங்கள் உங்கள் ரெக்கமெண்டேஷனில் ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும்னா பாருங்கள், நம்ம கேட்டால் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது. ஏன்னா அந்த அவமானம் நம்மெல்லாம் கேட்டால் கிடைக்குமா? 22 பாருங்கள், இதே யோபில் 22:26 அப்பொழுது சர்வ வர வல்லவர் மேல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி பாருங்கள், சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாக இருந்து தேவன் முன்பாக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். எல்லாம் சொல்லுங்கள், முகத்தை ஏறெடுப்பீர். கர்த்தருக்கு முன்பாக உங்கள் முகத்தை காட்டி பேச முடியுதா? ஆண்டவரே பரலோகத்தாப்பனேன்னு முகத்தை கத்தருக்கு முன்னால் உயர்த்த முடியுதா? ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஜெபம் முன்பது அதை யோசித்து பாருங்கள். ஆண்டவரை பார்க்குறீங்க, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும், மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். சொல்கிறதெல்லாம் நடக்கும்ன்றார். நீ சொல்கிறதெல்லாம் நடக்கும், கேட்குறதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அவமானம் போயிடுச்சு, தைரியம் வந்துடுச்சு, தேவனுடைய முகத்தை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு தைரியம் உள்ள வந்துருச்சு என்றார். அது அவசியம் மனுஷனுக்கு என்றார். பாவத்தை அகற்றி போடும், இருதயத்திலிருந்து அக்கிரமத்தை நீக்கி போடும். இதெல்லாம் நீக்கி போட்டால் உங்களுடைய முகத்தை ஏறெடுக்க முடியும். ஏறெடுத்தால் அவர் உமக்கு செவி கொடுப்பார், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீர் சொன்னதெல்லாம் நடக்கும், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவீர்கள் என்று நீர் சொல்ல அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்றார். என்ன பவர் பாருங்கள், தேர் இஸ் பவர். ஷேமை ஒழிச்சிட்டா, அவமான உணர்வை நீக்கிவிட்டால் தைரியம் உள்ள வந்துருச்சு. நான் பிதாவை நான் நேரெடுத்து பார்ப்பேன், நான் கேட்குறதெல்லாம் எனக்கு தருவார், நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும். ஏன்னா ரத்தம் தெளிக்கப்பட்டவன் நான், எனக்காக ரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில் என்னை பரிசுத்தன் ஆக்கியிருக்கிறார், நான் கேட்டதெல்லாம் எனக்கு செய்வார் அவர் அப்படிங்கிற அந்த தைரியம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நாம் காண்போம். சரி, இதை சொல்லி முடிக்கிறேன். 3:10 திருப்புங்க, ரொம்ப முக்கியமான காரியம். ஆதாமுடைய பாவத்தின் மூலமாக அவமானம் வந்துருச்சு, அதுதான் ரொம்ப மெயின். நம்முடைய ஸ்கூலில் வந்ததில்லை, ஸ்கூலில் வெளிப்படுது இல்லையா? நம்ம பாவம் இப்போ செய்யும்போது வர்றதில்லை, இப்போ வந்து இதெல்லாம் வந்து அந்த பாவத்திலேருந்து வந்த கூட்டி போட்ட பாவங்கள் இதெல்லாம் இல்லையா, அதன் மூலமாக அவமானம் உண்டாகிறது. ஆனால் ஒரிஜினல் அவமானம் இங்கே வந்தது, ஆதாமில் வந்தது. அத்தியிலே போட்டு ஒளிந்து கொண்டான், தேவன் வர்றாரு, கூப்பிடுறாரு, வெளியே வர்றான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ 3:22 சொல்லுது, தோல் உடைகளை அவனுக்கு உண்டாக்கி உடுத்தினார் இல்லையா. 22, பின்பு தேவனாகிய கர்த்தர், இப்போ கவனிங்க, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும் என்று.
அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்தில் கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுழலி பட்டயத்தையும் வைத்தார். நிறைய பேருக்கு இது புரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா விரட்டி விட்டாருன்னு இருக்குது, துரத்தி விட்டாருன்னு இருக்குது. என்ன கர்த்தர் இப்படி செய்யலாமா, பாவம் தப்பு செஞ்சிட்டான், மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அதுக்கும் துரத்தி விடுறதா கா தோட்டத்தில். நிறைய பேர் புரியல, என்னங்க கர்த்தர் இது நல்லவர்ன்றீங்க, கடைசியில் துரத்திட்டாருன்னு இருக்குது. துரத்துனது மட்டும் இல்லை, காவல் வச்சுட்டாரு, கேர்பின்ல காவல் வச்சுட்டாரு, சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டாரு, உள்ளே நுழைய முடியாதுன்ற மாதிரி ஃபோர்பிட் பண்ணி வச்சுட்டாரு. இதெல்லாம் பண்ணலாமா, எவ்வளோ கொடுமையாக இருக்குது அப்படின்னு நல்லா வாசிங்க. இதில் ரொம்ப இதில் தான் கிதேவனுடைய கிருபையை பார்க்க முடியும். நீங்கள் 22 வசனம் ரொம்ப முக்கியம். நன்மை தீமை அறியத்தக்க நம்மை போல ஒருவன் ஆயிட்டாமே சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறார், தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. அதாவது ஜீவ விருட்சம்னு இருக்குது இல்லையா, ஏதேன் தோட்டத்தில் நடுவில் வச்சாருன்னு இருக்குது இல்லையா. 2 வசனத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த ஜீவ விருட்சத்தின் கனி. 2 விருட்சம் இருந்தது, ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, ஜீவ விருட்சத்தின் கனி. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி தான் புசிக்காதேன்னாரு, அதை தான் புசிச்சிட்டான், அதில் வந்த வேணா தான் இது. இப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று, இப்போ புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்க செய்ய வேணும் என்று அப்படின்னு வருது தமிழில். சரியா அந்த டிரான்ஸ்லேஷனில் இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஒரிஜினலில் வர்ற மாதிரி வரல. இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா ஒரிஜினல் எப்படி வருதோ அதே மாதிரி வருது பாருங்கள். இங்கிலீஷில் எப்படி தெரியுமா வருது இந்த சென்டென்ஸு, முடிவடையாத ஒரு சென்டென்ஸாக வருகிறது. ஒரு சென்டென்ஸ் பேசணுன்னா அறகுறையாக பேச மாட்டோம் இல்லையா, முடிக்கணும் சென்டென்ஸு, அதுதான் ப்ராப்பர். முடிவடையாத ஒரு சென்டென்ஸ் ஆகுது. இங்கிலீஷில் வாசிக்கிறேன் பாருங்கள், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாம் நல்லா புரியும், தமிழ்லையும் சொல்கிறேன் நான். அந்த லார்ட் காட் செட், 22 வசனம் அந்த பிற்பகுதியை வாசிக்கிறேன். லார்ட் காட் செட், பிஹோல்ட் த மேன் ஹேஸ் பிகம் லைக் ஒன் ஆஃப் அஸ் டு நோ குட் அண்ட் ஈவில் அண்ட் நவ் லெஸ்ட் ஹீ புட் அவுட் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் டேக் ஆல்சோ த ட்ரீ ஆஃப் லைஃப் அண்ட் ஈட் அண்ட் லிவ் ஃபார் எவர். இன்னும் போனோம் ஆனால் போல, லிவ் ஃபார் எவர் டேஷ் போட்டாச்சாங்க. அப்புறம் அடுத்த வசனம் அப்படி ஆரம்பிக்குது, தேர் ஃபோர் த லார்ட் காட் ட்ரோவ் ஹிம் அவுட் ஆஃப் த கார்டன். அப்படி என்ன ஆச்சுங்க, அந்த சென்டென்ஸை மறந்துட்டாரா? வேத புஸ்தகத்திலேயே தேவன் பேசுகிற சென்டென்சஸில் இது ஒன்று தான் முடிவடையாத சென்டென்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் முடிவடையாத சென்டென்ஸ், வேறு எதையும் யோசித்து பார்க்க முடியல. என்ன சொல்கிறாரு, தமிழில் சொல்கிறேன், தேவன் என்ன சொல்கிறாரீங்க, நம்மை போல ஆயிட்டான் அவன், இப்பொழுதும் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருந்து விட்டால் அப்படின்னு விட்டுட்டு, ஆகவே தேவன் அவனை துரத்தி விட்டார் அப்படின்னா இது அடுத்த வசனம், உயிரோடு இருந்து விட்டால் லெஸ்ட் ஹீ டேக் அண்ட் ஈட் அண்ட் லிவ் ஃபார் எவர். முடியல சென்டென்ஸு, ஏன் முடியல, அது கண்டினியூ ஆயிருந்தால் என்ன ஆயிருக்குன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு தான் பிரசங்கியார் தேவை. அந்த சென்டென்ஸை முடிச்சிருந்தாருன்னு என்ன தெரியுமா சொல்லியிருப்பார், தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருந்தால் இந்த பாவ நிலையிலேயே நித்திய நித்தியமாய் அவன் இருந்திருப்பானே. இந்த பாவ நிலை நித்திய நித்தியமாக தொடர்ந்துருக்குமே, இதுலேருந்து அவன் விடுதலையே பெற முடியாதே. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிட்டா என்றென்றைக்கும் வாழ்ந்துருவான், ஆனால் எந்த நிலையில் வாழ்வான், இப்போ விழுந்து போன நிலையில், பாவத்தில் விழுந்து போன நிலையில் இவன் வாழ்ந்து விடுவான். அது மட்டும் இல்லை, இவன் மட்டும் இல்லை, இவனுடைய சந்ததி மனுவர்க்கம் முழுவதும் அப்படி பாவத்தில் விழுந்து போன நிலையிலே வாழ்ந்து அதுலேருந்து மீள முடியாத நிலையில் ஆகிடுமே, நித்திய நித்தியமாக அப்படி வாழ வேண்டுமே என்று சொல்லி அப்படி தான் வந்திருக்கணும். அது ஏன் சொல்லலை, சொல்லியிருக்க கூடாதாங்க, நீங்கள் ஏன் ஃபில் இன் பண்ணுறீங்க, அவர் சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லலைன்னா, என் கத்தர் அவ்வளவு நல்லவர், சொல்ல மனசு வரல. இந்த பாவி இவன் பாவம் செஞ்சிட்டான், செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருக்கிறான், அதை சாப்பிட்டான்னா என்றென்றைக்கும் வாழ்ந்துருவான். இந்த பாவி பாவம் செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்தையும் அந்த குற்றத்தையும் செஞ்சு அதன் மூலமாக மனுவர்க்கம் முழுவதையும் மொத்தமாக நித்திய நித்தியமாக பாவத்தில் மூழ்கடிச்சிடக்கூடாதே, அது நடந்துடக்கூடாது. ஏன்னா நான் வேறொரு திட்டம் வச்சிருக்கிறேன், இந்த பாவத்தை மன்னிக்கும்படியாக, மீட்டு கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இன்னொரு திட்டத்தை நான் மனதில் வைத்திருக்கிறேன், அது நிறைவேறும்படியாக டெம்பரரியாக இப்பொழுது இவனை துரத்து வெளியே. வேகமாக துரத்துறான், அவனை வச்சிடக்கூடாது கையை, ஏன்னா வச்சுட்டா நமக்கெல்லாம் ஆபத்து. பாவத்தில் விழுந்த நிலையில் பிசாசின் அடிமைகளாக நித்திய நித்தியமாக நம்ம வாழ வேணும்,
துரத்துன்றார். அவனை ஈவி இறக்கம் காட்டாத வெளியே துரத்திரு. கேருபீன்ல காவலுக்கு வச்சு சுடரொலி பொட்டயத்தை வச்சு உள்ள நுழையவே முடியாது. ஏன் நுழைஞ்சா மனு வர்க்கத்துக்கே தீமை வந்துடும். நுழையக்கூடாது. கத்தர் நல்லவர், நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்து தன்னுடைய குமாரன் அதெல்லாம் முன்னாடி யோசித்து வச்சுட்டாரு. இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாரு. தன்னுடைய குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பிச்சு சிலுவையில் மறிக்க செய்து தம்முடைய ரத்தத்தை சிந்த செய்து, ஏன்னா மனு வர்க்கத்தில் எல்லாம் பாவிகளாயிட்டோம், அவருடைய குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்த பண்ணி அந்த ரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தராக்கி இப்போ ஏதேன் தோட்டத்தை காட்டிலும் பிரமாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மளை கொண்டாந்து விட்டார். கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை கொண்டாந்து விட்டார். கிறிஸ்துவுக்குள்ளே இன்றைக்கி இருக்கிறோம். அது ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற காட்டிலும் பெஸ்ட்டு. கிறிஸ்துவுக்குள்ளே ஏதேன் தோட்டத்தில் திருப்பம் கொண்டு போய் விட்டுருந்தாருன்னா அங்கே திரும்பவும் பாவம் செஞ்சு திரும்பி விழுந்து போய் இப்படிலாம் நடக்கும். கிறிஸ்துவுக்குள்ளே திரும்ப விழ முடியாது. இப்போது பத்திரமாக இருக்கிறோம். எத்தனை பேர் பத்திரமாக இருக்கிறீங்க? தலை நிமிர்ந்து இருக்கிறோம். கனமும் மரியாதையும் நமக்கு உண்டாகிருக்கிறது. கனத்தினாலும் மகிமையினாலும் முடி சூட்டப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறது. அந்த கனமும் மரியாதையும் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய், ரத்தம் தெளிக்கப்பட்டதன் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. நான் என்னுடைய கிரியை, என்னுடைய நற்கிரியைகளை நம்பி நான் வாழ வேண்டியதில்லை. நான் நல்லவன் ஆகவே நான் தலையை நிமித்துவேன் நான் சொல்லலை. நான் சொல்கிறேன், அவர் நல்லவர், அவருடைய கிருபை எனக்கு என்றென்றைக்கும் உள்ளது, ஆகவே நான் தலையை நிமிர்த்துவேன். தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி இருக்கிறார், என்னை சுத்தமாக்கி இருக்கிறார், என்னை சொந்தமாக்கி இருக்கிறார். நான் அவருக்கு சொந்தம், நித்திய நித்தியமாக அவருக்கு சொந்தம். நித்திய அழிவுக்குள்ளே போயிருப்பேன், நல்ல காலம் காப்பாற்றி நித்திய வாழ்வுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை பெற்றிருக்கிறீங்க? அப்போ இதை எப்படி பெற்றுக்கொள்வது? விசுவாசிக்கணும். என்ன பண்ணணும் நீங்கள்? இன்றைக்கி அவமான உணர்வு உங்களை ஆட்கொண்டு உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொண்டிருந்தால் ஒரு காரியத்தை செய்யணும். இன்றைக்கி ஒரு ஜபத்தை பண்ணணும். நீங்கள் என்ன ஜபம் சொல்லணும்? ஆண்டவரே, என்னுடைய தலையை நிமிர்த்தி உண்மை பார்க்கக்கூடாதபடிக்கு அவமான எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கு அத்தனையும் கீழே இறக்கி வைக்கிறேன். ஏன்னா என்னுடைய அவமானத்தை நீர் சுமந்து கொண்டீர், ரத்தம் தெளித்திருக்கிறீர், என்னை விடுதலையாக்கி இருக்கிறீர். இந்த அவமானத்தில் வாழ்ந்து என்னை தோற்கடித்து கொண்டிருக்க மாட்டேன். வெற்றியில் வாழ்வேன். உன்னுடைய ரத்தத்தை என்னுடைய இருதயத்தில் பூசுகிறேன். என்னை சுற்றி தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு இன்றைக்கு விடுதலை உண்டு என்று வாயத்திறன் சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள் நீங்கள், விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் நீங்கள், புது மனிதர்களாக இருக்கிறீர்கள். தலையை நிமிந்து அவரை பார்க்க முடியும். கேட்டது கிடைக்கும், சொன்னது நடக்கும். இயேசுவின் நாமத்தில் வெற்றியும் ஜெயமும் உண்டாயிருக்கும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உண்மையாகவே இந்த அவமானத்துக்கு இது கடைசி நாளாக இருக்கணும். ஏன்னா அவர் கடைசி ஆதாமாயிட்டார். அவரோட முற்றுப்புள்ளி வச்சிட்டார். என்ன வச்சிட்டாரு? ஃபுல் ஸ்டாப்பு வச்சிட்டார். அவமானம் அங்கேயே முடிஞ்சிச்சு. இப்போ தொடர்ந்து நீங்கள் அவமானம் அவமானம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. தலை குனிஞ்சே வாழ்ந்துட்டுருக்கக்கூடாது. தலை நிமிந்து வாழ வேணும். தைரியமாக ஜெபிக்க வேணும். தேவனுடைய பிரசன்னத்தில் தலை நிமிந்து வர வேண்டும். எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? பிசாசத்துவன்னு சொல்லுவோம். ஆ, எல்லாம் சொன்னார். இருந்தால் கூட கண்டிப்பாக சொல்லலாம். இங்கேருந்து போகிறதுக்குள்ளே சொல்லுவோம். பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சொன்னது சொன்னது தான். இப்படி எழுதியிருக்குது, அதுதான் உண்மை. பிசாசே ஓடிப்போன்னு சொன்னால் அவன் ஓடி போவான். வசனத்தை சொல்லுங்கள். தைரியம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த காலை வேளையில் மெய்யாகவே அவமானத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீரே. தலை குனிந்திருந்தவர்களை தலை நிமிர வைத்தீரே. இந்த உலகத்தில் இருக்க மனுஷருக்கு முன்னால் மட்டும் இல்லை, உமக்கு முன்பாகவே தேவாதி தேவன் பரிசுத்தருக்கு முன்பாக எங்களுடைய தலையை நிமிர்த்தும்படியாய் செய்திருக்கிறீர். உடைய ரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள் நாங்கள், மீட்கப்பட்டவர்கள் நாங்கள், உடைய பிள்ளைகள் நாங்கள். இதையெல்லாம் எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு கடைசி மனிதர் கூட இந்த எண்ணத்தோடு இந்த இடத்தை விட்டு போகட்டும். அவமான உணர்வுகள் ஒழிந்து போகட்டும். வெட்கமும் வெட்கக்கேடுகளும் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவளெல்லாம் துடைக்கப்படட்டும், சுத்தமாக்கப்படட்டும். உள்ளமும் மனதும் இன்றைக்கு சுத்தமாக்கப்படட்டும். அநேகருக்கு இன்றைக்கு விடுதலையின் நாளாக இருக்கட்டும். ஒரு பெரிய நம்பிக்கை உள்ளத்திலே உண்டாகட்டும். தாங்கள் யார் என்பது குறித்த அறிவு உணர்வு உண்டாகட்டும்.
ஜெயமும் வாழ்வும் வெற்றியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.